This conference will Tomar now be recorded. This conference will now be recorded. வணக்கம். சென்னையில இருந்து பாலகிருஷ்ணன். இன்றைய கார்குளம் சிகரத்தை நோக்கி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல வந்து நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறப்ப எந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எந்தெந்த விஷயத்தில் நம்ம டெவலப் ஆகணும், எதெல்லாம் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் நமக்கு ஜாப் கிடைக்கிறதுலையும் சரி, கிடைச்ச ஜாப்லேயும் சரி, அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ், நம்மளுடைய கருவூலத்தில் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்றைக்கி தயாராக இருக்காங்க. அவங்க இப்போ நம்ம கூட அதை ஷேர் பண்ணவும் தயாராக இருக்காங்க, இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில விஷயம் வந்து நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம கரகர்த்தார் அப்படின்னாலே நமக்குன்னு சில குணங்கள் பண்புகள்ங்கிறது வந்து உண்டு. அடிப்படையாகவே நீங்கள் வேற எந்த ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னாலே, இந்த நம்ம இன்பான் குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய இருக்கிற குணம் அப்படின்னு ஒன்று, மாற முடியாத குணம் நம்மளுடைய, அது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் நம்மகிட்டயே ஒரு பிறப்புலையே, நம்ம வீட்டு வளர்ப்புலையே அது வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, எந்த ஒரு கொடுத்த வேலையுமே டெடிக்கேட்டடாக செய்கிறது, நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக வேலை பார்க்கறது, மனசாட்சியோட, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். இதை வந்து நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருமே அதே பண்புகளுடைய குணங்கள் கூட வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் வருவாங்க. நமக்கு இந்த மாதிரி நிறைய குணநலன்கள் வந்து இன்பில்ட்டாகவே இருக்கு. ஆனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறப்ப வந்து சில பல காரணங்களால் அந்த ஜாப் கிடைக்கிறது வந்து தள்ளி போகுது, தள்ளி போகுது, இல்லை ரொம்ப நாளாகுது, சில குழப்பங்கள் எப்படிங்கிற தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்காங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணா நிறைய இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காங்க. முதலாவதாக பாம்பேல இருந்து மிஸ்டர் ராமதாஸ், அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுடைய எப்படி வந்து இருந்தால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஈஸியாக போகலாம் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்து இருக்க தயாராக இருக்காங்க. மிஸ்டர் ராமதாஸ் சார், ஹலோ மிஸ்டர் ராமதாஸ் சார், ஹலோ மிஸ்டர் ராமதாஸ் சார், ஓகே ராம்தாஸ் சார் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் மணிகண்டன் சார் நம்ம பேசலாம். மணிகண்டன் சார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாயவரத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ வந்து ஜப்பான் டோக்கியோவில் வந்து கேப்ஜெமினி கம்பெனியில் வந்து அவர் வந்து ஐடி ஹெட்டாக இருக்காங்க. அண்ட் யூஎஸ் யூரோப் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இருக்க டீமை மேனேஜ் பண்ணுறாங்க. டாக்டரேட் பண்ணியிருக்கிற பர்சன் ஹீஸ் டாக்டர் மணிகண்டன். மிஸ்டர் டாக்டர் மணிகண்டன், நிறைய பேர் வந்து ஜாப்க்கு சர்ச் பண்றாங்க. அது எப்படி சர்ச் பண்ணோம், எந்த விதத்துல அவங்க கேட்னா அது இமீடியட்டா கிடைக்கும் அப்படின்றத வந்து கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிடலாம், அந்த படிக்கும் போதே வந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிடலாம், இன்கேஸ் செலக்ட் ஆக முடியலன்னா அடுத்தது என்ன பண்ணுன்ற டைரக்ஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு டைரக்ஷன்ல முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். கேம்பஸ் இன்டர்வியூன்றது என்னன்னா, ஒரு சில காலேஜஸ்ட செலக்டிவான காலேஜஸ் கம்பெனில வந்து வேலை வந்து அவங்களுக்கு தேவைப்படுங்க. ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணா ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர், 500 பேர், அந்த மாதிரி வருஷத்துக்கு எத்தனை பேருன்னு எடுப்பாங்க. அதுல குறிப்பிட்ட காலேஜ வந்து அவங்க டெய்லி கம்யூனிகேஷன், மந்த்லி கம்யூனிகேஷன், இயர்லி கம்யூனிகேஷன்ல அந்த பிரின்சிபால்ஸோ இல்ல வந்து அந்த பர்டிகுலர் இதுல வந்து செப்பரேட்டா கரியர் டிவிஷன் ஒரு டிவிஷன் இருக்கும். அவங்க வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும் போதே வந்து தேர்ட் இயர் போதே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்டர்வியூலாம் எப்படி அட்டன் பண்ணோம், கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணோம், அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அனலிட்டிக்கல்
அனலிட்டிக்கல் எபிலிட்டி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் எப்படிலாம் அட்டன்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எப்படி பண்ணணும், இந்த மாதிரி வந்து அவங்களோட போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த உடல் வாகுல வந்து எப்படிலாம் அவங்க அட்டன்ட் பண்றது, கம்யூனிகேஷன் கை கொடுக்கறது, பேசுறது, போல்டா பேசுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் வந்து அந்த பீரியட்லயே அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏன்னா இது வந்து எப்படின்னா ரெண்டு விதமும், ஒண்ணு வந்து டெக்னாலஜி வைஸா அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க காலேஜ்ல, செகண்ட் வந்து இன்டர்வியூல ஒர்க் பண்றதுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி தகுதியை அவங்க வளர்த்துக்கிறாங்க. ரெண்டு ஃபோர்த் இயர்ல ப்ராஜெக்ட் ஒன்று வரும், அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் ஆகும் போதே இந்த ஜாபுக்கு அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும்னா, நீங்க ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு சேர்ந்தாலே என்ன மாதிரி ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த மாதிரி நீங்க ப்ராஜெக்ட் வந்து பண்றதுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்து என்விரான்மெண்ட் வந்து கிடைக்கலன்றதுனால ப்ராஜெக்ட் அடுத்தவங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து கொடுக்கறது அல்லது வந்து வேற இடத்துல வாங்கி கொடுக்கறது மாதிரி ஒர்க் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு நாலேஜ் வந்து கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல வந்து அவங்க ஓன் ப்ராஜெக்டை வந்து அவங்க தெளிவா வந்து அவங்க பண்ண கத்துக்கணும். செகண்ட் வந்துட்டு ஒரு நிமிஷம் அவங்க மூட் பண்ணிடுறாங்க. முன்னாடி காலேஜுக்கு முன்னாடி வந்து இந்த தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் டைம். அந்த சமயத்துல எஜுகேஷனையும் பார்க்கணும், அதே சமயத்துல வந்துட்டு அவங்க வந்து ஜாபுக்கு உண்டானதையும் ப்ரிப்பரேஷன் பார்க்கணும். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும் போதே அவங்க என்ன மாதிரி ஜாப்ல வந்து சேர போறாங்க, என்ன மாதிரி ஃபீல்டுல போக போறாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம ஃபீல்டில் நிறைய பேர் ஏன் ஜாப் கிடைக்கும்னா, ஒரு சிலர் வந்து மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஐடியில நான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஐடிக்கு உண்டான நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எனக்கு அதுலாம் தெரியல, எனக்கு வேலை இல்லை மெக்கானிக்கில், நான் ஐடிலையும் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பார்ப்பேன். அதனால என்ன டைரக்ஷன்ல போறன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த மாதிரி டைரக்ஷனை முதல்ல செட் பண்ணிட்டு, ஓகே நான் வந்து இப்ப ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ண போறேன்னா இந்த ஐடிக்கு உண்டான என்ன ரிலவெண்டான நாலேஜ் நான் வளர்த்துருக்கணும், அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா என்ன டெக்னாலஜி இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அந்த டைரக்ஷன்லயே போகணும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான கம்பெனிஸ்லாம் என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த நடுவில் வந்து ஆசிலேஷன் ஆகுது, நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணணுமா எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணணுமா, அதை வந்து அந்த சமயத்தில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். இப்போ அதை கரெக்ட் பண்ணுறது எங்கே இருக்குன்னா, உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பண்ண போறீங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன மாதிரி ஜாபுக்கு நீங்கள் போக போறீங்க. இப்போ ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நாலேஜ் வந்து கம்பெனியே கொடுத்துரும், ட்ரைனிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு சேர்ந்து ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வந்து கிரிட்டிக்கலான டைமு. இப்போ உங்களுக்கு ஜாப் கிடைக்குது அப்படின்னா அந்த 6 மாச ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷர் ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃப்ரெஷர் ட்ரைனிங்கில் உங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும், இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இன்க்ளூடிங் வந்து கோடிங் நாலேஜு, என்ன சாஃப்ட்வேர்ல நீங்க டெவலப் பண்ண போறீங்க அப்படின்றதுக்குள்ள நாலேஜும் கொடுத்துருவாங்க. இதே மாதிரிதான் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லயும் சரி மெக்கானிக்கல்லையும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் ட்ரைனிங் போட்டுட்டு அந்த ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து அந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி வந்து நம்மள ப்ரிப்பேர் பண்ணும், ஜாப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், ஜாபுக்கு முன்னாடி என்ன பண்ணும், ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்குது, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மெத்தட் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். இதுக்கு வந்து நிறைய வந்து இன்டர்நெட்டில் வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்க்கு உண்டான கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு உண்டான அனலிட்டிக்கல் ஸ்கில் கொஷின் பேப்பர், காக்னிஷனுக்கு உண்டான அனலிட்டிக்கல் கொஷின் பேப்பர், இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிற கொஷின்ஸ் பேப்பர்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும். மேத்தமேட்டிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்துட்டு என்ன மாதிரி சென்டென்ஸ் பேசணும், அவங்க கிட்ட எப்படி இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூவெண்டாக பேசணும், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கணும், அவங்களோட ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும்.
அதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ரெசியூம் வந்து கிரியேட் பண்ணும். அவங்க சிவி வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னா, முதல்ல அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, என்ன மாதிரி ஜாபுக்கு போறாங்க, செகண்ட் வந்து அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல என்ன மாதிரி, ஈச் செமஸ்டர்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து இப்ப 6 மந்த் 3 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா 3 மந்த் 6 மந்த் கூட நீங்க போடலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணீங்க, அதே கம்பெனிலே கேட்டு நான் உங்ககிட்ட ட்ரைனியா வேலை செய்யறேன், அந்த இடத்துல வந்து நீங்க சேலரி பத்திலாம் யோசிக்க கூடாது. நிறைய பேர் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு சிலர் ஐடி கம்பெனில வந்து 20,000 50,000 சேலரி வாங்குறாங்க, எனக்கு வந்து ஏன் இமீடியட்டா ஃபர்ஸ்ட் கிடைக்குன்னா, எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்காது. கிடைச்ச ஜாபை முதல்ல போக கத்துக்கணும். ஈவன் அந்த அந்த ஜாப்ல சேலரி கிடைக்கணும் சரி, இல்ல அந்த அந்த ஜாப்ல வந்து கம்மியா சேலரி கிடைச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் 1 இயர் நீங்க வந்து எப்படி பண்ண, என்ன ஜாப் கிடைக்குதோ அந்த ஜாப் வந்து போக கத்துக்கணும். அந்த மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் வர கத்துட்டு அது அப்பதான் வந்து லேட்டஸ்டா நம்ம இந்த ஃபீல்ட்ல என்னென்னலாம் வந்து பண்றாங்கன்றத தெரியும். வெளிக்கே போகாம இருக்கிறதுக்கு ஏதோ கிடைச்ச வேலையை நீங்க போவதா, உங்களுக்கு அப்பதான் நெட்ஒர்க் கிடைக்கும், அந்த ஃபீல்ட்ல என்னென்ன பண்ண போறாங்கன்ற பண்றாங்கன்ற நாலேஜ் கொஞ்சம் கிடைக்கும். அது வந்து ட்ரைனிங்கா நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் வந்து ஜாப் எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப கேம்பஸ் இன்டர்வியூல கிடைக்கல, கேம்பஸ் இன்டர்வியூல இல்லாத போது வேற வெளியில எப்படிலாம் சர்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்க ஃபீல்ட சேர்ந்தவங்களோட ஒரு கான்டாக்ட் லிஸ்ட நீங்க ப்ரிப்பேர் பண்ண கத்துக்கணும். இந்த ஃபீல்ட்ல யார் யாரெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, இந்த ஃபீல்ட்ல தெரிஞ்சவங்க எல்லாம் யார் இருக்காங்க, இந்த ஃபீல்ட்ல வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் இருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து டேட்டா பேஸ் வந்து இன்டர்நெட்ல கிடைக்கும், Naukri.com, அதுக்கப்புறம் டைம்ஸ் ஜாப்ஸ், லிங்க்டின் ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த லிங்க்டின்ல வந்து எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணும். லிங்க்டின்ல லிங்க்டின்ல கிரியேட் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட HR-ஓட டீட்டெயில் கிடைக்கும், ஒரு கம்பெனியோட ஜாப் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். LinkedIn.com அதுல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி அந்த ரெசியூம் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். பிளஸ் ஃப்ரெஷர்க்குண்டான ஜாப்ஸ்க்குண்டான இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு சில சமயம் ஹிந்து பேப்பர்ல எவ்ரி வெனஸ்டே வந்து இந்த ஃப்ரெஷர்க்குண்டான வாக் இன் இன்டர்வியூஸ் எல்லாம் வரும், அதை நீங்க பார்த்து அப்ளை பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். அதே சமயத்துல நீங்க ஜாபுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்க சமயத்திலேயே என்ன பண்ணும்னா, செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஜாப்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கு, இதே ஃபீல்டுல ஒரே ஃபீல்டை மட்டும் பார்த்துட்டு கூடாது. இப்ப நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னா, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டுமே பார்க்க கூடாது, வேற டெஸ்டிங்க்கு என்னென்னலாம் இருக்கு, வேற என்ன மாதிரி அனாலிட்டிக்கல் என்ன இருக்கு, சிஸ்டம் அனலிஸ்ட்ல என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒரே ஃபீல்டுல பல விதமான ஜாப்ஸ் இருக்கும். எல்லா ஜாப்ஸுமே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண கத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம்ன்றது நீங்க எந்த ஃபீல்டு வேணா மாறிக்கலாம். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கோடிங்ல தெரியுன்றதுனால கோடிங் போவாங்க, இன்னொருத்தங்க ஒரு சிலர் வந்து டெஸ்டிங்ல பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து சிஸ்டம் அனலிஸ்டா போவாங்க. அது மாதிரி வேற வேற டெக்னாலஜி இருக்கு, அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து செகண்ட் அது எப்படிலாம் அப்ளை பண்ணலான்றது பார்க்கணும். அதை வந்து டீட்டெயிலா அடுத்ததுல சொல்றேன், அதுக்குள்ள மிஸ் ராமதாஸ் அவர் பேசிட்டோம், நம்ம அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். ஹலோ, தேங்க்ஸ் சார். ஹலோ, நான் ராம்தாஸ் பேசுறேன். எஸ் சார், வெல்கம் சார். கேக்குது சார், கேக்குறது சார். மிஸ்டர் ராம்தாஸ், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். எஸ் சார், பேசிக்கா முதல்ல இந்த குரூப் ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அந்த குரூப்ல ஒரு தனிப்பட்ட முறையில பலவிதமான செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பா பணி செய்யற மிஸ்டர் மணிகன், டாக்டர் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் என்னுடைய பேசிக் பாயிண்ட் போனேன். வேலைக்கு தேடணும் அப்படின்னாக்கா முதல்ல பண்ணிருக்காங்க ரெஸ்யூமிக்கு அப்புறமே நீங்க எந்த மாதிரியான கம்பெனில வேலை செய்ய போறீங்களோ, எந்த மாதிரியான கம்பெனில நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை போட போறீங்களோ அந்த கம்பெனியை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இப்ப நீங்க ஒரு L&T போறேன்னு சொன்னீங்கன்னாக்கா L&T கம்பெனி எந்தெந்த துறையில ஈடுபட்டிருக்கு, அந்த கம்பெனியினுடைய முக்கியமா இருக்கிற CEO CFO அது அந்த மாதிரியான வேலை செய்யறவங்க யாரு, எந்தெந்த துறையில எப்படி எப்படி எல்லாம் அவங்க சிறப்பா செய்யறாங்க,
அப்படிங்கறத பத்தி அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல நல்லா தெரிஞ்சுக்கிறது முக்கியம் முதல்ல. எனக்கு பாதிக்கு மேல ஒரு கம்பெனிக்கு நீங்க அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தா இந்த கம்பெனி பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன். எல்லாருக்கும் கேட்கறாங்கன்னு எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, அது பெரும்பாலும் இது ஜென்ரலா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எங்க கம்பெனியை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ இந்த கம்பெனியில நீ வேலைக்கு வரணும்னு ஏன் ஆசைப்படுற அப்படின்னு கேட்பாங்க. இது பொதுவா கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்க கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு அதுக்கு முதல்லயே கூகுள்லயோ இல்ல அதுக்கு தெரிஞ்ச புக்லயோ இல்ல மண் இயர்லி பேலன்ஸ் ஷீட் அந்த புத்தகம் இருக்கு அந்த புத்தகங்கள்லயோ பார்த்து டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி குறிப்புகள் எழுதி வச்சிருங்க. முதல்ல எந்த கம்பெனிக்கு போறீங்களோ அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்றதுக்கு முந்தி பொதுவா சொல்ல போனாக்கா இந்த கம்பெனியை பத்தி நல்லா தெரிஞ்சுங்க. அதனுடைய ஓவரால் இயர்லி டேட்டா பார்த்து எவ்வளவு கேபிட்டல் டேர்ன் ஓவர், எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க, எத்தனை பிரான்சஸ், எத்தனை யூனிட் இருக்கு, எந்தெந்த துறையில ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் அதில இன்னும் கொஞ்சம் அதிகமா போகணும்னாக்கா அவங்க லாஸ்ட் இயர் டேர்ன் ஓவர் என்ன, ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, அவங்க வந்து அவங்க எவ்வளவு தூரம் அந்த கம்பெனி சிறப்பா நடக்குது, பொதுவா அந்த கம்பெனி என்னென்ன முறையில விருதுகள் வாங்கியிருக்கா அப்படிங்கிற டேட்டா எல்லாம் கூட நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது வந்து பல விதமான விஷயங்களுக்கு ஹோம்ஒர்க்னு சொல்றது சொல்லிக்கலாம். இது எந்த கம்பெனிக்கு போறீங்களோ அந்த கம்பெனியை பத்தி முழு விவரங்களும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இன்டர்வியூல இன்டர்வியூவரை ஃபேஸ் பண்ணிச்ச கான்பிடென்டா பேஸ் பண்ண முடியும். ஏன்னாக்கா அவங்க கம்பெனிக்கு ஏன் வந்து அப்படின்னு கேட்டாக்கா அது சரியா பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு அமினேஷன் இருக்கும், அதுக்கான இது இருக்கும். ரெண்டா இது ரொம்ப ரொம்ப பிரீஃபா தான் சொல்ல போறேன்னா தயார் பண்ணிச்சு அனாவசியமா வேண்டாத விஷயங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு கதைகள்லாம் எழுதாதீங்க. ரொம்ப இந்த இந்த அப் டு தி பாயிண்ட் எழுதுங்க. உங்க பேரு, குவாலிபிகேஷன், மார்க்ஸ் எல்லாம் கூட கீழே எழுதிக்கலாம். இதுல எந்தெந்த பொசிஷன்ல எந்தெந்த மார்க் வாங்கிங்க இமீடியட்டா இது இல்லை. ஏன்னாக்கா இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. உங்க ஒரு 1000 அப்ளிகேஷன் வந்திருந்ததுன்னா 1000 அப்ளிகேஷன்ல ஒரு 50 அப்ளிகேஷன் சூஸ் பண்ணாங்கன்னா அந்த 50 அப்ளிகேஷன் சூஸ் பண்றவங்க உங்களை இன்டர்வியூ பண்றவங்க இல்லை. அது வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பீப்புள் ஒரு பேசிக் அவங்களுடைய நீதிப்படி அவங்க வந்து ஒரு 50 பேரை சூஸ் பண்ணி இன்டர்வியூருக்கு டாப் அபிஷியல்ஸுக்கு டாப் மேனேஜர்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு 50 பேப்பர் இருக்கும், இல்லாட்டி 25 பேப்பர் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தராக கூப்பிட போறாங்க. ஒவ்வொருத்தராக கூப்பிட போறதுக்கு முன்னாடி வரப்போற ஆள் எப்படிப்பட்டவர் என்ன அப்படிங்கிறத பார்த்து உங்க பேஜை திருப்ப போறாங்க. அப்ப அவங்க மனசுல படிக்கிறதுக்கு அந்த ஒரு ஒரு 30 seconds நேரத்துல அவங்க மனசுல பதியப்படும் செய்திகள் எழுதப்பட வேண்டும். இங்க இருக்கிற குவாலிபிகேஷன், உங்க எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய ஏன் இந்த வேலைக்கு வந்தீங்க, அவங்க இருக்கு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்க, இல்ல பொதுவான ஃபார்ம் ஃபில்லப் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அடிஷன் கூட்டுக்கலாம். அடிஷன் பேப்பர் வேணாக்கா ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஒன் பேஜ் மேட்டர்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதணும். இன்டர்வியூ சமயத்துல நீங்க சொல்ற ஆன்சர் வந்து நேர் ஃபோக்கஸ் பண்ணி என்ன கேக்குறாங்களோ அதுக்கு வந்து கிறிஸ்பாவும் சுருக்கமாகவும் பிரீஃபாகவும் இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க, சுத்தி விளைச்சு பதில் சொல்லாதீங்க. அவங்களுக்கு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பதில நேரடியா சொல்லுங்க. அண்ட் மேனரிசம்ஸ் பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. மேனரிசம்ஸ் ரொம்ப முக்கியம். உள்ளார் வழிச்சு எப்படி நீங்க நுழையிறீங்க, எப்படி நீங்க உட்காடுறீங்க, எப்படி நீங்க அவங்களை விஷ் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே இப்போ இன்டர்நெட்ல வந்துடுது. அதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம், அது நேரடியா தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் இது பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியலேனாக்கா என்னை மன்னிச்சுக்கணும், இதுக்கு எனக்கு பதில் சொல்கிறதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் தப்பே கிடையாது.
அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னாக்கா அது நம்ம பதில் சொல்லணும், நம்ம புத்திசாலித்தனமா செய்யறோம்னு சொல்லிட்டு சுத்தி விளைச்சு சால்ஜாப்பா பண்ணிட்டு சொன்னீங்கன்னாக்கா உங்களை பத்திய ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வராது. அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, சாரி சார் இதை பத்தி எனக்கு அவ்வளவுதான் தெரியாது, நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பி ஆனஸ்ட் அண்ட் பி சின்சியர், டோன்ட் ட்ரை டு கிவ் ஸ்டோரிஸ், கதை சொல்லாதீங்க. இதுதான் முக்கியம். அதாவது முதல் ஹோம் ப்ரிப்பரேஷன், ரெண்டாவது ரெசியூம் எப்படி இருக்கணும், மூணாவது இன்டர்வியூல எப்படி ஆன்சர் பண்ணணும். இது மூணு பாயிண்ட் தான் நான் சொல்றதுக்கு விரும்பப்படுறேன். பாலகிருஷ்ணன் போதுமா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மிஸ்டர் ரம்தாஸ் சார், ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களோட இன்புட்டுக்கு. இப்போ நம்ம இதில் பங்கெடுத்துக்கிட்டவங்க யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா ராம்தாஸ் சார்ட்டையும் நீங்க கேட்கலாம். இப்ப யாரும் சார்ட்ட எதுவும் டவுட்ஸ் எதுவும், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். ஆமா ஆமா, இன்ஜினியரிங்ல படிச்சுட்டு இருக்கிறா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். பேசிக்கலி ரெசியூம்ஸ் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கண்டினியூ பண்ணலாமா சார்? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எப்படி பீப்புள்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் செலக்ட் பண்றேன் அந்த மாதிரி இதுல வந்து நான் ரெசியூம் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்றேன். நீங்க சொன்னது எல்லாமே அதுல அக்கோமடேட் ஆயிருக்கு மேக்சிமம். இப்போ வந்து ஐடி ஃபீல்டுல இவங்க இதுலயே கேம்பஸ் இன்டர்வியூங்கிறாங்க, அதுக்கு பேசிக்கே இவங்க யாருமே வந்து எஜுகேட் பண்றது கிடையாது. பேசிக்கா வந்து ஒரு லாகின் பண்றது கூட இன்னைக்கு கூட ஒரு டெஸ்ட், நானும் பக்கத்துல இருக்கிறேன், லாகின் பண்றதுல ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ். இது வந்து செகண்ட் டைம் அட்டன் பண்றோம் ஒரு கம்பெனிக்கு, ஹோம்ல இருந்து ஆன்லைன் டெஸ்ட். அதுல வந்து பாஸ்வேர்ட்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸே கிடையாது ஸ்டூடெண்ட்டுக்கு. அவங்க வந்து அட்டனமஸ் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல தான் காலேஜஸ்ல வந்து கொண்டு போறாங்களே தவிர, அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கா தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர், நீங்க கரெக்டா சொன்னீங்க தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் வெரி க்ரூஷியல். பட் அந்த தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல பேசிக்கே அவங்க சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சிஸ்டர் சன் வந்து டிசிஎஸ்ல இருந்தாரு, அவருக்கு நான் ஒரு லாஸ்ட் வீக் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க சொன்னேன். அவரு தான் இப்ப நீங்க சொன்ன அனாலிட்டிக்கல் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுடைய புக்ஸை படிங்க அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ நான் வாங்கி கொடுத்து அவளை இப்போ ட்ரைனப் பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பேசிக்ஸே வந்து இப்போ இல்லாமல் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதில் வந்து கொஞ்சம் பர்டிகுலராக இன்னும் கொஞ்சம் நம்ம கைட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். மணிகண்டன் சார் நீங்கள் சொல்லுங்க. நான் இதுக்கு கைட் பண்ணுறேன் சார். நான் இப்போ ஆன்லைன்லேயே வந்து ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். அந்த மாதிரி அனலிட்டிக்கல் பேப்பர்ஸ்லாம் எப்படி எடுக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் இப்போ நான் டெமோ காமிக்கிறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கறேன் அந்த இது ஓபன். ஷூர் சார், இது வந்து கண்டிப்பா நம்மளுடைய கார்குலம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்றேன். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டாக்டர் மணிகண்டனுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாகவும் ஒரு இது வந்து நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு இன்டர்வியூ அப்படின்னாலே கம்யூனிகேஷனுங்கிறது வந்து மஸ்ட். ஸோ அந்த இதுக்கும் வந்து தனியாக ஃபார்ம் பண்ணி அதுலேயும் சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரத்துல அநேகமா ஃபுல் ஃப்ளெஜ்டா ரொம்ப ஆக்டிவேட்டாக நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற இன்னொரு பார்ட்டும் இந்த அனாலிட்டிக்கல் பார்ட், அதுக்கும் வந்து இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். ஈவன் பேசிக்கலி நானும் வந்து காலேஜஸ்லாம் போய் ட்ரைனிங் கொடுத்த பர்சன் தான். எனக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் இன் பர்சனாக போய் கொடுத்த அனுபவம் உண்டு. சில காலேஜஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். சில காலேஜஸில் வந்து தேர்ட் இயர் ஃபைனல் இயர்லேயே வந்து அந்த மாதிரி இன்புட் வந்து கொடுப்பாங்க.
லைக் எவ்ரி வந்து அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இருக்கும், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் சில காலேஜஸ்ல வந்து பண்றாங்க. பட் சில எல்லா காலேஜஸும் அந்த மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா இதுல கமர்ஷியலாக இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால சில காலேஜஸ் மட்டும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நம்ம நம்ம இதுலன்னு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார்குலத்திலேயே இப்ப அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ பேஸ் பண்ணி ஈவன் நம்மளுடைய கார்குலத்திலேயே நிறைய பேர் கம்பெனியும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இதுல எந்த அளவுக்கு பங்களிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணி எந்த கம்பெனினாலும் நம்ம இன்டர்வியூ அப்பியர் ஆறது எப்படி, அதுக்கு குவாலிஃபை ஆறது எப்படி, என்ன சொல்றது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறது எப்படிங்கிறது நம்மளும் நம்மளான முழு முயற்சியோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரி சைடு நம்ம கார்குலம்ல இருந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் இதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து கூடிய விரைவில் எல்லாருக்குமே நம்ம ஃபோர்ட் பண்ணுவோம், கண்டிப்பா அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் தலையிட்டு கொள்றேங்க. ஓகே ஓகே, ஹலோ, ப்ளீஸ் ப்ரோசீட் பண்ணுங்க சார். எஸ் சார், சொல்லலாம் ஒரு விஷயம் சார். இப்ப முக்கியமா சொல்ல போனாக்க ஒரு ஐஐஎம்லயோ ஐஐடிலயோ கேம்பஸ் இன்டர்வியூஸ்க்கு போறதுனாக்க கேம்பஸ் இன்டர்வியூக்காக டேட் காலையில் விழுதா சொல்லுங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு போறதுன்னா கேம்பஸ் இன்டர்வியூக்கு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, எந்த பீரியட்ல எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்லாம் பிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு முதல் நாள் இன்னைக்கு எந்தெந்த கம்பெனி அங்க வரப்போகுதோ அந்த கம்பெனியினுடைய இன்டர்வியூ எடுக்கிறவங்களோ அவங்க அந்த கம்பெனியை சேர்ந்த எக்ஸிகியூட்டிவோ வந்து அந்த கம்பெனியை பத்திய இன்ஃபர்மேஷனும் சொல்றாங்க. இப்ப ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், ப்ரெஷர் பண்ணுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க பிரசன்டேஷன் பண்றாங்க, எங்க கம்பெனில என்னென்னதான் செய்யறோம் அப்படின்னு அவங்களே கூட இப்போ பிரசன்டேஷன் பண்றாங்க. ஆனா அது வந்து எல்லா கம்பெனிலையும் செய்வாங்க, எல்லா காலேஜிலையும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. முக்கியமான கம்பெனி இப்ப ஐஐடி ஐஐஎம் சம்பந்தப்பட்டதும் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜா இருந்தாலும் நல்ல டெக்னிக்கல் காலேஜா இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து அவங்களே சொல்றாங்க என்னென்ன கம்பெனில என்னென்ன செய்கிறோம்னு சொல்றாங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூஸ் பண்றதுக்கு இந்த கம்பெனில போனா நமக்கு நல்லது, இந்த கம்பெனிக்கு போனா நம்ம நல்லதுன்னு சூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. அது அது கம்பெனியை பத்தியும் அவங்களே சொல்றாங்க. ஓகே ஓகே, என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண க்வெஸ்சனுக்கு அது வந்து நான் எப்படி எங்க இருந்து பாக்கணும்ன்றது நான் சொல்றேன் பாருங்க. freshersworld.com ஒரு வெப்சைட் இருக்கு, freshersworld.com அப்படின்னு ஒரு வெப்சைட் பாக்கலாம். இதுல போயிட்டு நீங்க பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்கும், இந்த ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டுக்குள்ள பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பேப்பர்ல கம்பெனி பேர்ஸ் எல்லாம் இருக்கும். மோர் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கீழே வரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனி ஐடி கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா என்னென்ன கம்பெனிஸோட எக்ஸாம் பேப்பர்ஸ், இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ நடந்த எக்ஸாம் பேப்பர்ஸோட மாடல் காப்பி எல்லாமே இங்க இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, டிசிஎஸ் கிளிக் பண்ணீங்கன்னா டிசிஎஸ்ல நடந்த 2019 வருஷத்துல நடந்த பேப்பர்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் இதுக்கு முன்னாடி நடந்த பேப்பர்ஸும் இதுல கிடைக்கும். 1, 2, 3 நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துல என்னென்னலாம் எங்கெங்க எந்தெந்த காலேஜஸ்ல என்னென்ன மாதிரி எல்லாம் க்வெஸ்சன் கேட்டாங்க, அந்த க்வெஸ்சன் பேப்பரோட டீட்டெயில், அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சா அந்த க்வெஸ்சனோட டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சாம்பிள் இங்க காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த டெஸ்ட்ல என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, இந்த ஆப்டிடியூட நம்ம சால்வ் பண்ண கத்துக்கணும். இப்ப வந்து ஒரு ஒரு கம்பெனிஸோட க்வெஸ்சன்ஸ் பேங்க்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இதை ப்ரிப்பேர் பண்ணாலே அந்த ஆப்டிடியூட் ஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதை வந்து டெய்லி எடுத்து இந்த ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ்ல இருந்து நீங்க என்ன மாதிரி கம்பெனி, உங்களுக்கு இப்ப வந்து ஒரு இன்டர்வியூ நடக்க போகுது, நாளைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரப்போகுது அப்படின்னா நீங்க இந்த இந்த கம்பெனி லிஸ்ட நீங்க பாக்கலாம். இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து இதுதான் வந்து டாப் லெவல்ல இருக்கிற இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு இந்தியாலயும் ஃபாரின்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸோட லிஸ்டுமே இங்க இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1000 கணக்கான கம்பெனிஸ் வந்து இருக்கும்.
இந்த நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ்ல வந்து நீங்க எந்த கம்பெனிஸ் வேணுமோ அந்த கம்பெனிஸை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனிஸோட எக்ஸாம் பேப்பர், அதாவது இன்டர்வியூ, ஃப்ரெஷருக்கு இன்டர்வியூக்கு உண்டான ஆப்டிடியூட் எக்ஸாம் பேப்பர் இதுல இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டடா ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இங்கிலீஷ் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, கம்யூனிகேஷன் ரிலேட்டட், அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டில் தகுந்த மாதிரி ஒரு சிலர் ஆப்டிடியூடு ஒரு ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாறும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், இது வந்து தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர்லேருந்தே நீங்கள் வந்து பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இருக்கவங்க, இப்போ வந்து ஒரு சில கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி பீப்புளுக்கு உண்டான க்வெஸ்சன்ஸ் பேப்பர்ஸும் இங்கே இருக்கும். அதில் வந்து என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இப்போ இதுதான் வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா, வெர்பல் எபிலிட்டி 25 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அது வந்து எழுதுற மாதிரி இருக்கும், டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை எழுதுற மாதிரி இருக்கும், ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி க்வெஸ்சன் வந்து 25 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இது 35 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்ன்ற டாபிக்ல 25 க்வெஸ்சன்ஸ் கொடுப்பாங்க. டெக்னிக்கல் காம்ப்ரிஹென்சிவ்ல 8 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, 8 மினிட்ஸ். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் பேங்க்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக்ல பத்தி பேச சொல்லுவாங்க. அப்போ வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து செக் பண்ணுவாங்க, அது பேர் குரூப் டிஸ்கஷன். இந்த குரூப் டிஸ்கஷனுக்கு நம்ம வந்து வித்தின் காலேஜ் மெம்பர்ஸ்குள்ளேயே ஒரு டாப்பிக்கை எடுத்து அந்த டாப்பிக்ல என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பேசணும் அப்படின்றத பேசி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து எப்படி போல்டா பேசுறாங்க, என்ன மாதிரி திங்கிங் பண்றாங்க, அதை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் இந்த குரூப் டிஸ்கஷன்ல யார் வந்து பெஸ்டா பர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பார்த்து ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுல என்ன போடுறாங்க பாருங்க, இது வந்து 12 பேர் வந்து சில 12 பேர் வந்து அந்த குரூப் டிஸ்கஷன்ல அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர், அந்த 12 பேர்ல இருந்து 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அது யார் அந்த 5 பேர் வந்து போல்டா பேசுறாங்க, அந்த பர்டிகுலர் டாபிக்கை ரெலவெண்டா பேசுறாங்க, என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் அவங்க வைக்கிறாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த குரூப் டிஸ்கஷன்ல அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா, ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் வந்து வெர்பல் எபிலிட்டி பார்க்கணும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்க்கணும், லாஜிக்கல் ரீசனிங் உண்டான க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்றது கத்துக்கணும், டெக்னிக்கல் காம்ப்ரிஹென்சிவ் க்வெஸ்சன்ஸ் உண்டானது அவங்க பார்க்கணும். இதுக்கு அடுத்தது குரூப் டிஸ்கஷனுக்கு ஒரு டாபிக் வந்து எடுத்து அதை பத்தி பேச கத்துக்கணும். இது ரெண்டும் வந்து பண்ணாங்கன்னா, இது வந்து ஃப்ரெஷருக்கு உண்டானது, அது வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் போறதுக்கு உண்டான க்வெஸ்சன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். அதே மாதிரி இது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் க்வெஸ்சனுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து இப்ப இன்னைக்கு இதுல நான் நம்பரிங் சிஸ்டத்துல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து 1,000, 10,000, 1,00,000 க்வெஸ்சன்ஸ் பேங்க் கூட இதுல இருக்கு. நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு பார்த்து ஒரு ஒரு ஏரியாலையும் நீங்க எந்த இதுல நீங்க ஸ்ட்ராங் பண்ணுன்றது பாத்துக்கலாம். அதே மாதிரி வெர்பல் எபிலிட்டியில நீங்க கிராமர், இங்கிலீஷ் ரிலேட்டடானது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், எரர் கரெக்ஷன், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த இடத்துல நீங்க வந்து பாத்துக்கலாம். லாஜிக்கல் ரீசனிங் உண்டான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் இங்க பாத்துக்கலாம். இதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், வெர்பல் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வைக்கக்கூடிய ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு சில இது வந்து ஆஃப்லைன் பேஸ்ட்ல காலேஜில் நடத்துவாங்க. இதுக்கு பேர் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம். இதுக்கு அப்புறமேட்டு இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ஹெச்ஆர் க்வெஸ்சன் இங்கே இருக்கு, என்னென்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, டெக்னிக்கல் இன்டர்வியூல எப்படிலாம் இருக்கும் க்வெஸ்சன்ஸ், நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும், இன்டர்வியூ ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி போட்டு போகணும், அதுக்கு உண்டான இதெல்லாம் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் பேப்பர்னு ஒன்று இருக்கு. இந்த பிளேஸ்மெண்ட் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கும் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் பீப்புள்ஸ்க்கும் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு இங்கே பார்த்துக்கலாம். பிளேஸ்மெண்ட் பேப்பர்னா காலேஜ் ஃப்ரெஷர் பீப்புளுக்கு இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இன்டர்வியூ மேஜராக என்னென்னலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்ற கான்ட்ரிபியூஷன்ஸ் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க அந்த க்வெஸ்சன்ஸை வந்து இங்கே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இதை தவிர ஜாப் சர்ச் பண்ணும் போதே, இதை தவிர வேற சைடில் வந்து நீங்கள் ஒரு சில எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிஎஸ்யு கம்பெனிஸ் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், பப்ளிக் செக்டர்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுவும் வந்து நீங்கள் இதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்க பார்க்க கத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிடும். இதுல வந்து ஜாப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, நீங்க உதாரணத்துக்கு எம்பிஏ படிச்சிருக்கீங்க, எம்சிஏ படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ரெலவென்டான ஜாப்ஸும் எங்கெங்க இருக்கு, எப்படி அப்ளை பண்ணும். இது இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3555 ஜாப்ஸ் வந்து ரெண்டு நாள்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு நம்ம தெரிஞ்சு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சர்ச் பண்ணி இப்ப இங்க பாத்தீங்கன்னா அசோசியேட் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் சிஎஸ்சி மாதிரி கேட்டிருக்காங்க. 9 செப்டம்பர்ல பெங்களூர்ல இருக்கு. இதை ஓபன் பண்ணி என்ன கம்பெனி, அது வந்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதை பார்த்து தெரிஞ்சு அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ், ஸோ ஃபார் அப்ளிகேஷன் வந்து 6000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால எப்போ வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சோ இமீடியட்டாக அப்ளை பண்ண நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த freshersworld.com வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே சாஃப்ட்வேர் ஜாபு, கவர்மெண்ட் ஜாபு, அதே மாதிரி வாக் இன் இன்டர்வியூ நடக்கும். இந்த வாக் இன் இன்டர்வியூ வந்து டெய்லி நடக்கும், ஒரு ஒரு கம்பெனிஸில் வந்து டெய்லி நடக்கும். இங்கே லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்குது, கூர்கான்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சென்னையில் இருக்கும். இங்கே அதுக்கு மாதிரி நீங்கள் சைடில் வந்து கேட்டகரி சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன மாதிரி ஜாப்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க, ஃப்ரெஷர் லெவல்லே நான் சொல்கிறேன். என்ன பார்த்துட்டு நம்ம ஜாப்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸ், பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸ் எங்க இருக்கும், எங்க இருந்து எடுத்து நம்ம படிக்க கத்துக்கணும் அதை பார்த்தோம். அதுல வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ்ல என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவோம். இதுல வந்து இந்த பேசிக்கா வந்து இந்த சி இன்டர்வியூ க்வெஸ்சன் ஒன்று கேட்பாங்க, ஜாவா இன்டர்வியூ க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த சி லாங்குவேஜ்ல வந்துட்டு இது வந்து பேசிக் லாங்குவேஜ் ஃபார் கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போக விரும்புறவங்களுக்கு இந்த சின்ற லாங்குவேஜ் வந்து பேசிக்கா லாஜிக்கல் திங்கிங், எப்படி ப்ரோக்ராம் பண்றதுக்கு லாஜிக்கல் திங்கிங் இதுல இருந்து தான் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இதுல இருந்து கொஞ்சம் கேட்பாங்க. அதே மாதிரி ஜாவா இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ்ல இருந்து கேட்பாங்க. டாட் நெட்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, அந்த ஜாவா கொண்டான க்வெஸ்சன்ஸ் வந்து இங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் பேங்க் வந்து அவங்க வந்து ஃபுல் டீடைலா இருக்கும். நீங்க இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த க்வெஸ்சன் பேங்க் படிச்சு போனீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு எல்லாமே சக்சஸ் ஆயிடும். ஸோ இந்த இது. அதுக்கப்புறம் டாட் நெட்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 டிஃப்ரெண்டான ஃபீல்டு. ஸோ என்னென்ன ஃபீல்டுன்றத நான் இங்கே நான் டைப் படிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ். இப்போ இந்த டேட்டா சயின்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டாக வந்துட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக் டேட்டா, ஹடூப்பு, அந்த மாதிரி டேட்டா ரிலேட்டடான வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா இருக்கக்கூடியது. செகண்ட் பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லக்கூடிய அஷூர் கிளவுட், கிளவுட் கம்ப்யூட்டிங், அதுக்கப்புறம் AWS. இந்த டெக்னாலஜி வந்துட்டு ஒரு நிமிஷம் அஷூர் கிளவுடு, AWS ஒரு டெக்னாலஜி. தேர்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டெஸ்டிங்ல வந்துட்டு டெஸ்ட் ஆட்டோமேஷன், டெஸ்ட் ஆட்டோமேஷன்ல பாத்தீங்கன்னா செலினியம்னு ஒரு டூலு, அதுக்கப்புறம் RPA சொல்லுவாங்க, RPA செலினியம்னு ஒரு டூல், அதுக்கப்புறம் RPA ஒரு டூல். RPA ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இந்த ஃபீல்டு வந்து இப்போதைக்கு லேட்டஸ்டான ஃபீல்டு. இது வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இது ஷிஃப்ட் ஆயிடுவாங்க.
ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்னு ஒரு மிஷின் லேர்னிங்னு ஒரு இருக்கு. மிஷின் லேர்னிங் ஆர் ஏஐ ஃபீல்டில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபிஃப்த் வந்து மொபைல் டெக்னாலஜிஸில் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இது வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளுக்கு இந்த டெவ் ஆப்ஸ்னு சொல்லுவாங்க, டெவ் ஆப்ஸு, ஸ்க்ரம் மாஸ்டர், ஸ்க்ரம் மாஸ்டர் இந்த மாதிரி ஸ்க்ரம் சர்டிஃபிகேஷன், அஜைல் சர்டிஃபிகேஷன், அஜைல் அஜைல் மெத்தடாலஜி இந்த மாதிரி ஃபீல்டு வந்துட்டு இது. ஆனால் ஜென்ரலாக இருக்கக்கூடியது இந்த .NET, ஜாவா இது வந்து பேசிக்கானது. இப்போ காலேஜில் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த .NET, ஜாவா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீல்டு. இப்போ இந்த மாதிரி ஃபீல்டில் தான் வந்து இப்போ வந்து டெக்னாலஜி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுல கேட்கலாம், சொல்லுங்க. ஹலோ, ஆ சொல்லுங்க. ஹலோ, நான் கொஞ்சம் சொல்லலாமா என்னுடைய அபிப்பிராயம்? ஆ சொல்லுங்க. மணிகண்டன் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தி இந்த மாதிரியான இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போல்லாம் இந்த சும்மா சாதாரணமாக தான் பொதுவாக தான் கூகுள் கீழாக இருக்கும். ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த குரூப் டிஸ்கஷன்ஸில் தான் பெரும்பாலான கம்பெனிகள் யாரை செலக்ட் பண்ணுறதுங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. இந்த குரூப் டிஸ்கஷன்ஸில் ஒருத்தருடைய ஆட்டிடியூட், ஒருத்தருடைய ஆட்டிடியூட், அவங்க வந்து குரூப்ல எப்படி பிஹேவ் பண்றாங்க, இந்த குரூப்ல எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கு, டோன் எப்படி இருக்கு, இதெல்லாம் ரொம்ப கவனமா கவனிக்கிறோம். இதுல வந்து முதல் முதல்ல லிசனிங், தன்னுடைய முறைகள், தன்னுடைய ஹலோ ஹலோ கேக்குது சார், தன்னுடைய டேர்ன் வர வரைக்கும் ஒரு கையை உயர்த்தி பாயிண்ட் பண்ணிட்டோ இல்லை ஒரு தன்னுடைய சான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவருக்கு பதில் பேச முடியுதா, அதாவது ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஒரு இது அக்ரெசிவா இருந்தனாக்கா அந்த அக்ரெசிவான பீப்புள் மோஸ்ட் ஆஃப் தி ஜாப்ஸ் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அவங்களுடைய இம்ப்ரெஷன்ஸ் நல்ல இம்ப்ரெஷனா வராது. அதனால அவங்களுக்கு எவ்வளவு தூரம் லிசன் பண்ற எபிலிட்டி இருக்கு, நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணாம எவ்வளவு தூரம் பிரத்யாருடைய பேச்சை கேட்கிறாங்க, அவங்களுடைய பேச்சு எவ்வளவு ரெலவென்டான சார் சொன்னாங்க, இந்த ரெலவென்டாவும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரியும் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. குற்றம் சொல்றது மாதிரி சொல்லிட்டு இருந்தனாக்கா அதுக்கு அதனுடைய ஆட்டிடியூட் வந்து ஹையர் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு எழுபடாது. ரெலவென்டா இருக்கணும், பிரத்யாரை பிளேம் பண்ணக்கூடாது, ஒருத்தர் அக்ரெசிவா கட் பண்ணி பேசக்கூடாது, ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கணும், லிசனிங் அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இருக்கணும், அண்ட் அப்ரோச் வந்து பிஹேவியர் டிக்னிஃபைட் ப்ரப்போசலாக இருக்கணும். அது அன்னில பெர்சுவேசிவ், அவங்களுடைய பேச்சு வந்து கன்வின்சிங்காகவும் இருக்கணும், அவங்களுடைய பாயிண்ட் சொல்கிற விதம், பாயிண்ட் சொல்கிற கருத்துக்கள் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும், கன்வின்சிங்காக இருக்கணும், பெர்சுவேசிவாக இருக்கணும். இந்த மாதிரியான செயல்கள்லாம் இருந்தனாக்கா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பல குரூப், இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ்ல நான் பங்கேற்றிருக்கேன், பல குரூப் டிஸ்கஷன்ஸ்ல நான் செலக்ட் பண்றதுக்காக குரூப் பார்த்துருக்கோம். அதுல வந்து பெரும்பாலும் அவனுடைய செலெக்ஷன் வந்து மார்க் ஆஃப் டெக்னிக்கல் மார்க் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் அன்னில அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்க எப்படியெல்லாம் செய்வாங்க, இந்த வேலைக்கு வந்தாக்கா எப்படியெல்லாம் அவங்களுக்கு நடந்துக்குவாங்க, ஒரு மேனேஜரியல் சாப்ல இருந்தனாக்கா அதனுடைய பொறுமை, அதனுடைய கன்வின்சிங் எபிலிட்டி, அவங்களுடைய லிசனிங் பவர், அவங்க எவ்வளவு தூரம் ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இருக்குங்கிறத செக் பண்றதுக்கு இந்த குரூப் டிஸ்கஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பீப்புள் வந்து என்னத்தை தான் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும், டெக்னிக்கல் சூப்பீரியர் இருந்தாலும், அக்ரெசிவ்னஸ் அது இருந்தனாக்கா பல இடங்கள்ல அவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் சக்சஸ் இஸ் லிமிட்டட். அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், குரூப் டிஸ்கஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அன் இன்டர்வியூ செலெக்ஷன், ஜாப் செலெக்ஷன். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுடைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்
கிட்டத்தட்ட மோர் தேன் 20-25 இயர்ஸ் நீங்கள் அந்த இதிலே இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய இன்புட்ஸ் வந்து ரொம்ப 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 எங்களுக்கு வந்து நாங்கள் பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராம்தாஸ் சார். அண்ட் அடுத்து நம்ம பாலமுருகன் சார் வந்து லைனில் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு டிராவலில் இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து கனெக்ட் பண்ணி என்னுடைய இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் பாலமுருகன் சார், ஹலோ ஹலோ மிஸ்டர் பாலமுருகன் சார், இருங்க சார் அட்மிட் பண்றேன். யா இப்ப பேசலாம். யா மிஸ்டர் பாலமுருகன் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, அவர் லைன்ல இல்லைங்க சார். ஓகே ஓகே சார். டாக்டர் அசோகன் சார் லைன்ல இருக்கீங்களா சார்? வணக்கம் சார். சார் வந்து நம்ம ஓன் நம்மளாவே வந்து சுய தொழிலும் நம்ம கண்டிப்பா இது பண்ண முடியும், அதுக்கு எந்தெந்த மாதிரி நம்ம தயாராகணும் அந்த மாதிரிக்கும் சார் வந்து ஷேர் பண்ண கூட தயாரா இருக்காங்க. அசோகன் சார் நீங்க ப்ளீஸ் ப்ரொசீட் பண்ணுங்க சார். ஓகே, இந்த சுய தொழில் பண்றதுக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் அப்படின்னாங்கல்ல, அதுதாங்க ஒண்ணு. இல்ல வந்து என்னன்னா, ஸ்டார்டிங்ல வந்து மற்ற வேலையெல்லாம் செய்யும் போது முதல்ல வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும், அப்புறம் வேலை உள்ள போய் அங்க ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். இங்க வந்து சுய தொழில் ஆரம்பிக்கிறப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே கஷ்டமா இருக்கும், ஆனா ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகுதான் எல்லாத்தையும் வந்து நீங்க டெலிகேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். அதுதான் வந்து இந்த சுய தொழிலோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ஒரு லைஃப் லாங் லேர்னிங் ப்ராசஸ். இந்த 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 ஆண்டர்பிரனர் ஸ்கில் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம கத்துப்போம். அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து வேற வழியே இல்லைனா நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். அவங்க அந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களை கத்துக்க வைக்கும். அப்புறம் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல நீங்களே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. உங்களுடைய உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் வெறும் நீங்க பேலன்ஸ் ஷீட் மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பெரிய அந்த குரோத்னா என்ன, எது குரோத் ஆகணும், பீப்புள் க்ரோத் ஆகணுமா, ஃபைனான்ஸ் க்ரோத் ஆகணுமா, அது உங்க பிசினஸ் க்ரோத் ஆகணுமா, கஸ்டமர் க்ரோத் ஆகணும்னு எது வளர்ந்தா வளர்ச்சி அப்படின்னு உங்களுக்கு அந்த பிசினஸ்க்குள்ள இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு தேவையான கட்டாயம் கட்டாயம் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் வேணும். இந்த ஸ்கில்ஸ் கத்துக்கிறதா நீங்க வெளியில நம்பர் கூப்பிட அது கத்துக்கிறதா நீங்க வெளியில எங்க போகணும்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி அதுக்குன்னா இப்ப முதல்ல மாதிரி இல்ல. இப்ப நிறைய பிசினஸ் ஃபாரம் நிறைய வந்துடுச்சு. இப்போ இப்போ சின்னதா இப்போ எப்படி வந்து மணிகண்டன் சார் வந்து ஐடி ஃபீல்டு உள்ள நுழையிறவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ, ஸோ அதே போல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அடிப்படையை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்துச்சு. ஸோ ஒரே விஷயம் என்னன்னா, ரெண்டுத்திலையுமே சக்சஸ்ஃபுல்லா போத் வந்து ஜாபுக்கும் சரி அந்த ஆண்டர்பிரினராகவும் சரி, இந்த அடிப்படை விஷயம் ஒன்னே ஒன்று ஆட்டிடியூட். அது வந்து இஃப் யூ ஆர் வெரி பேஷனேட் அதை பத்தி டை ஹார்டு அதை பத்தி எனக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யாரும் வந்து நமக்காக மோட்டிவேட் பண்ண வேண்டாம், நம்ம மனசு கஷ்டப்படுறதுன்ற ஒரு விஷயம் வரவே வராது. இதுதான் வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புறது. ரொம்ப ஒரு 10-15 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். உண்மையிலே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும், அந்த பயம் இருக்கும். பட் அந்த பயம் வந்து கொஞ்ச நாள் போக போக அந்த பயமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் ஆகிடும். அண்டு ரொம்ப முக்கியமாக அந்த மிகப்பெரிய பெரிய கான்ஃபிடன்ஸ்க்கெல்லாம் எந்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் உள்ள நுழைஞ்ச பிறகு ஒரு ஸ்டேஜில் வந்து கேட்டாங்க சார், ஒரு பிஸ்னஸ்னா ஆரம்பிச்சுட்டு நம்ம நிறுத்த முடியாது சார், போக முடியாது சார்னு கேட்டாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு கம்பெனியோடைய லைஃப் வந்து 14 வருஷமா. அப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட லக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால ஆனால் அந்த 14 வருஷத்துல உங்களால் எதை வேணால் சம்பாதிச்சிடலாம் சார். முதல்ல மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு நஷ்டமாட்டேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு நஷ்டம் ஆயிட்டேன்ற வரவே வராது. எப்படி வந்து ஒரு நம்ம ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நடந்தா எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, நம்மளால நடக்க முடியுதோ. ஸோ அதே போல வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்குற ரெகுலேஷன்ஸ், எஸ்பெஷலி இந்த பிரைவேட் கம்பெனிஸ் அண்ட் சொந்த நிறுவனங்கள் வச்சில அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த தாழ்ச்சி அப்படிங்கிற ஒன்று வரவே வராது. அண்ட் அந்த மாதிரி பீப்புளை நம்பி பணம் கொடுக்கறதுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கும் ஜென்யூனான பீப்புள் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே அதை லாயலான பீப்புள் கிடைப்பாங்க. ஸோ லாயலான பீப்புள் கிடைக்கிறதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கிடைக்கிறது. அது எப்போ நடக்கும்னா, நம்ம கம்பெனி வந்து ப்ராப்பராக நடத்திட்டு இருக்கணும் அப்படின்னா.
அதனால வந்து வேலையில சேர்றதுக்கும் ஒரு ஜாப்ல எம்ப்ளாயர் நம்ம போய் சேர்றதுக்கும் கஷ்டப்படணும், சொந்தமா தொழில ஆரம்பிக்கிறதுக்கும் கஷ்டப்படணும். இந்த ஜாப்ல இருக்கிறதுக்கு போக போக வயசானதான் ரிட்டையர்மெண்ட்னு ஒரு பயம் வரும், அதுக்கு தேவையானாலும் இப்ப சேர்த்து, ஆனா இப்ப சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இஎம்ஐ கட்டத்துக்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டர்பிரினர்ஷிப்ல அது அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு நீங்க ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு எல்லா பேப்பரும் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் கொடுக்கறது ரெடியா இருப்பாங்க. அந்த லோனை எப்படி பிளேபேக் திருப்பி வந்து பே பேக் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த அதுக்கு அந்த இண்டஸ்ட்ரி அந்த மெஷினரி அதுக்கு தேவையானது வந்து எப்படி பண்றது எல்லா ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட் எதுன்னா அதுல மார்க்கெட்டிங் தான் இல்லை. ஸோ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அந்த பிசினஸோடைய முழு உயிர் மட்டும் உங்க கண்ட்ரோல் நீங்க வச்சுட்டே வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் தான் எல்லாத்தையுமே பண்ணி தரப்போகுது. முதல்ல எல்லாம் வந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இந்த ஃபினான்ஸ் கஷ்டப்படணும், ஹியூமன் ரிசோர்ஸ் கஷ்டப்படணும். இப்ப எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷனல் வந்துட்டாங்க, அவங்களுடைய அவங்க வேலையா தான் ஃபுல் டைம் ஜாப் ஆகும். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், அவங்களுக்கு ஹையர் பண்ணிக்கோங்க. நம்மளே எல்லாத்தையும் நம்மளே செய்யணும்னு ஆசைப்படக்கூடாது ஆண்டர்பிரினரானா. ஸோ நம்மளுடைய ஸ்கில் ஏரியா அது, நம்ம எதுல வந்து எக்ஸ்பர்ட், ஸோ அந்த வேலையை மட்டும் நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு வெப்சைட் போறதா தான் ரெண்டு கூகுளில் சர்ச் பண்ண யார வேணா சொந்தமா வெப்சைட் பண்ணலாம். கூகுளில் எப்படி லோகோ டிசைன் பண்றது அதுவும் நம்மளே பண்ணிடலாம் உட்காந்துட்டு. ஸோ உங்களால எல்லா வேலையும் செய்ய முடியும், ஆனாலும் நம்ம எதுல எக்ஸ்போர்ட்டோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளால வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்மளுடைய தொழிலை நடத்தி மிக குறுகிய காலத்துல வந்து 10 பேருக்கு நம்மளால வேலை கொடுக்க முடியும். நம்ம இன்னொருத்தங்கள்ட்ட வேலைக்கு நிக்கிறதுங்கிறத விட நம்மள்ட்ட 2 பேர் வேலைக்கு நிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ரொம்ப பெருமையான விஷயம். ஆனா அதுக்கு வந்து வேலை செய்யறவங்களை விட இவங்க வந்து எடுக்க வேண்டிய ரிஸ்க் வந்து பல மடங்கு அதிகமா இருக்கு. அந்த அந்த பல மடங்கு எடுத்ததுக்கான பலன் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அந்த தரமான பொருளை தரமான மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அந்த கஸ்டமர்ட்ட இருந்து 10 ஃபீட்பேக் வரும். தரம் நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து நான் கண்கூட நான் பார்த்திருக்கேன் சார். அதாவது நம்ம கருகுலத்திலேயே நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்றப்ப அவங்க அந்த தொழிலை எவ்வளவு நேர்த்தியா பண்றாங்க, ஆனா நம்ம மக்கள் எந்த அளவுக்கு நேர்த்தியா பண்றாங்க அப்படிங்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னுடைய ஏடிஏ வந்து நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பா நம்ம கார்குளம் சேர்ந்தவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னா பொதுவாகவே சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த டைமிங் என்ன மாதிரி பண்ணுங்கிறதுக்காக ஒரு மாதிரி டிவேட் ஆகி போறாங்க. ஆனா நம்ம கார்குளத்திலேயே இருந்து அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் அனுபவப்படலை. ஸோ என்னுடைய சுய தேவைகளுக்கும் சரி இல்ல கம்பெனிக்கும் சரி கண்டிப்பா நம்ம இதை வந்து நம்ம மக்களை தான் நம்ம படிக்கலாம். ஆமா சார், அது நேரவே சார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சாரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நம்மளை பார்த்து இன்னொருத்தங்க காப்பி அடிப்பாங்க, இன்னொருத்த பார்த்து இன்னொருத்த காப்பி அடிப்பாங்க. பட் ஒரே விஷயம் என்னன்னா அந்த யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். நான் ஏன் உங்கள்கிட்ட வாங்கணும், நான் ஏன் உங்கள்கிட்ட வாங்கணும்னு கஸ்டமருக்கு கேட்பாங்க எப்பயுமே. அந்த அதுக்கான பதில வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு ஒரு பிசினஸ் காப்பி பண்றது ஈஸி, ஆனா அந்த பிசினஸ் மாடலை காப்பி பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரே இண்டஸ்ட்ரி 10 பேர் பண்ணா கூட, ஒரே தொழில 10 பேர் பண்ணா கூட ஒருத்தவங்க மேல டாப் மேல வந்துருப்பாங்க. பட் இவங்களுடைய பிசினஸ் மாடல் வேறவா இருக்கும், அவங்களுடைய பிசினஸ் மாடல் வேறவா இருக்கும். ஒரு பிசினஸ் மாடல் பார்த்து இன்னொருத்தவங்க பிசினஸ் மாடல் காப்பி அடிச்சாங்கன்னா அது உருப்படாது, வரவே வராது. இப்படி ஒருத்தவங்க என்னுடைய தனித்தன்மை என்ன, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். முதல்ல வந்து விலை குறைச்சேன்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்து பண்ணாங்க. இந்த விலை குறைச்சுங்கிற கான்செப்ட் எல்லாம் எப்பயோ போயிடுச்சு. சோ விலை குறைச்சலுக்காக உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. இப்ப வந்து பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா முதல்ல சர்வீஸ் அப்படின்னாங்க, சர்வீஸ் வேல்யூ ஆடட் சர்வீஸ், மதிப்பு கூட்டிய சேவை. இந்த மதிப்பு கூட்டிய சேவை வந்து யாருக்கு என்ன மதிப்பை கூட்டி தரணும் அப்படிங்கறத நிறுவனம் நடத்துறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும் சார், நம்மளால மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். நம்ம இதுல கேட்டுட்டு இருக்கிற நம்ம மக்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா சார்ட்ட உங்களுடைய டவுட்ஸ் ஓபன் கேட்கலாம்.
பிரசோகன் சொல்லுங்க சார். நல்லா சொன்னீங்க பாயிண்ட் தான் சொல்லுங்க சார். ரெண்டு மூணு பாயிண்ட் நான் கொஞ்சம் இது பண்றது சொல்லுங்க. தொழில் தொடங்குறது அப்படிங்கறதுக்குனாக்கா எந்த விதமான தொழில் நம்ம தொடங்கலாம் அப்படிங்கறதுக்கு அந்த தொழிலை பத்திய பேசிக் நாலெட்ஜ் அண்ட் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த தொழிலை நம்ம தொடர்றதுங்கிறதுக்கு. ரெண்டாவது, தொழில் தொடங்குறதுக்கு முந்தி இது ஒரு பெரிய சர்வே எடுத்து அதனுடைய விஷயம் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, நம்ம பொருளுக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நம்மளால திறமை இருக்கா, யாரும் காம்படிட்டர்ஸ்ங்கிறதையும் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அண்ட் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கு, மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்க வந்து ஈட்டாவில் ஒரு கிரீன் பீஸ் சூப் பண்றதுக்காக கிரீன் பீஸ் ட்ரைடு கிரீன் பீஸ் தயார் பண்ணிட்டு இருந்தோம். கிரீன் பீஸ் அங்க பெரிய மார்க்கெட், நல்ல மார்க்கெட்டு, 50 பைசாவுக்கு ஒரு கிலோ கொடுத்துட்டு இருந்தோம் மார்க்கெட்ல. 50 பைசாக்கு மார்க்கெட் கிடைக்குது அப்படிங்கறத நினைச்சிட்டு காஸ்டிங் போட்டு எல்லா செலவுலையும் போட்டு நாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணோம். 50 பைசா மார்க்கெட் இருந்தா கூட நாங்க 1 ரூபான்னு போட்டு தான் நாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா நாங்க வந்து பெரிய கம்பெனி, அங்க ஒரு ஃபேக்டரி போட போறாங்க, அந்த கிரீன் பீஸ் வாங்க போறாங்கன்னு ஒன்னு மார்க்கெட் ரேட் வந்து 2 ரூபாய்க்கு ஆயிட்டு கிரீன் பீஸ் பர் கிலோ. ஃப்ளக்சுவேஷன் இருந்தது, சீசன்ல 50 பைசா கொடுத்துட்டு இருந்தது. நாங்க 1 ரூபீஸ் போட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணோம். மார்க்கெட் ரிப்போர்ட் இப்ப அதனுடைய பிரைஸ் என்னன்னா 2 ரூபாய் ஆயிடுது. அதனால இது ப்ராஜெக்ட் ஹஸ் பிகம் அன்வயபிள் அஸ் ஃபார் அஸ் தி ஆபரேட்டிங் இஸ் கன்சர்ன். அதனால மார்க்கெட் சிச்சுவேஷன், அதனுடைய அனுமானங்கள், என்னென்ன சேஞ்சஸ் கிடைக்கிறது அப்படிங்கறது நம்ம யூகிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், அதோட இன்னொன்னு எந்த இடத்துல ஃபேக்டரி போடுறோமோ அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கறது பாக்குறது ரொம்ப முக்கியம். ஃபேக்டரியோ எந்த ஒரு தொழிலோ தொடங்கணும்னாக்க அதுக்கான பவர், அதுக்கான லேபர், அதுக்கான லேண்டு, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கிறது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அங்கிருந்து சாமான் அனுப்பணும்னாக்க எப்படி அனுப்புறது, பார்சல் அனுப்ப முடியுமா, லாரியில் அனுப்ப முடியுமா, எப்படிங்கிறது அதையும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இந்த ப்ராஜெக்ட் நான் யூஎஸ்பின்னு சொன்னீங்க, ரொம்ப நல்ல கரெக்டான பாயிண்ட். யூனிக், உங்க ப்ராடக்ட்டுக்கு ஒரு தனி யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் வேணும். அது இருந்தனா தான் உங்க ப்ராஜெக்ட் பொருளை நல்லா விற்க முடியும். அதனால நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எதுலையும் தலையிடுறது சரி, செய்யறதுக்கு நல்லது, அதனுடைய பலன் நிறைய பல விதங்கள்ல கிடைக்கும். திருவாய் அம்பானி கொண்டு அவங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் செய்திருக்காங்க. தனித்தொழில் செஞ்சுங்கிறதுனாக்கா ஒரு ரிஸ்க் தான், அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், அது செய்யறதுக்கான மனநிலையில இருக்கணும், கொஞ்சம் பேசிக் சப்போர்ட்டும் இருக்கணும், ப்ரிஃபரபிளி எ ஃபேமிலி சப்போர்ட் டு சம் எக்ஸ்டெண்ட். தேங்க்ஸ் சார். இந்த ரிஸ்க் அப்படின்னு சொன்னாங்க சாரு, அந்த அந்த ரிஸ்கை வந்து ரொம்ப ஈஸியா ஒரு 4 லெட்டர்ல சொல்லுவாங்க, புக்கா VUCA வாங்க, வாலட்டைல் அன்சர்டன் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆம்பிகூட்டி. வாலட்டைலாம் புஷன் அப்படியே துறக்கிறதுக்காண்டி ஆவியா வருது, அன்சர்டன் உறுதியே இல்லாதது எந்த பிசினஸுமே, எந்த பிசினஸுமே காம்ப்ளெக்சிட்டி சிம்பிளாவே இருக்கவே இருக்காது, ஆம்பிகூட்டி இதுவா அதுவான்னு தெரியாம இருக்கும். இந்த 4த்தோட சேர்வை தான் இந்த பிசினஸ். அந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று வாங்குவோம், அது நாளைக்கு நல்லா இருக்காது. இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, அது அது வந்து போயிடும். அது ஸோ இந்த பல விஷயங்கள் வந்து ஃபோர்ஸி பண்ண கற்றுக்கணும். அந்த எதிர்காலத்து நாளைக்கு என்ன, நாளை உலகத்துக்கு தேவையானதை இன்றைக்கே தயார் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த பிசினஸ்ல இருந்து ப்ரிப்பேர்னஸாக இருக்கிறது. இது வந்து இதெல்லாம் இந்த பிசினஸ்ல வந்து நம்மளால கத்துக்க முடியும் சார். ஒன்ஸ் வந்து சொந்த பிசினஸ் கத்துக்கிறவங்களுக்கு, இன்னொரு செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன, அவங்களால வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அவங்களால மட்டும்தான் சார் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அவங்க எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், எது கேட்டீங்கன்னா டைம், எல்லாத்துக்கும் டைம் வச்சிருப்பாங்க, எல்லாத்துக்கும் பணம் வச்சிருப்பாங்க, நல்ல சேலரி, நிறைய ஹையான இன்கம் அப்படின்னு சொல்வதை விட இதுல இது அந்த ஹையா இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த விளக்கம் அவங்க வேலை வாங்குவாங்க. ஐடி கம்பெனிலாம் எல்லாருக்கும் தெரியும், பேர் தான் 8 மணி நேரம் எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்கன்னு வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். பட் இதுல அப்படி இல்லை, இதுல வந்து ஒர்க்கிங் அவசியம் ஒன்றும் கிடையாது. இவங்க 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க 24/7 x 31 x 365. பட் அந்த லைஃப் தே ஆர் என்ஜாயிங் இருக்குல்ல, அது வந்து அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. பட் அதுக்கு இணையான ஒரு புக்கா வேலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அச்சீவ்மெண்ட் கிடைக்காது, அச்சீவ்மெண்ட் கிடைக்காது,
ரிஸ்க் எடுத்தாதான் இது முன்னுக்கு வரலாம் வாழ்க்கையில. அதுவும் உண்மை, பல பேருடைய வாழ்க்கையில் பார்த்தாக்க, பல இண்டஸ்ட்ரியலிஸ்டோட வாழ்க்கையில் பார்த்தாக்க, அவங்க ரிஸ்க் எடுத்துதான் வந்திருக்காங்க. பெரிய இண்டஸ்ட்ரியா ஒருத்தர் சாலு பண்ணல, ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப கனெக்ட் நீங்க சொல்றது சார். வேற யாருக்கும் சார்ட்ட தொழில், சொந்த தொழில் பண்றத பத்தியோ, இல்ல ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதுல என்ன மாதிரி நீங்க இதை ஃபேஸ் பண்றீங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஏன்னா சார் வந்து இயர்ஸா ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய டாப் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல இருக்காங்க. ஸோ வேற யாருக்கு டவுட்ஸ் இருந்தாலும் டாக்டர் அசோகன் சார்ட்ட கேட்கலாம். சார் இப்ப நீங்க இது சொல்லிருந்தீங்கல்ல சார், டாப் ஜாப்ஸ் இது எது இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பரத், சொல்லுங்க. அது இப்ப நான் வந்து டிப்ளமா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் மெக்கானிக்கல். நீங்க வந்து டாட் நெட், ஜாவா, சி பிளஸ் பிளஸ் இதெல்லாம் மிஷின்லாம் சொன்னீங்க, ஆட்டோமொபைல் நீங்க அதை சொல்லவே இல்லையா, அதுக்கு வேலிடிட்டி இருக்கா இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் அடுத்த ஆட்டோமொபைல் எடுக்கான்னு, ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படிக்கலாம்னு இருக்கேன், அதனால கேக்குறேன். ஓகே, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணல. இந்த ஃபீல்ட் மீட்டிங் வந்து இன்னும் நெக்ஸ்ட் 3 வாரம் நடக்கும். ஒரு ஒரு வாரமும் வந்து ஒரு ஒரு ஃபீல்ட்ல இருந்து எக்ஸ்பர்ட் வந்து பேசுவாங்க. இந்த வாரம் வந்து ஐடி ஃபீல்டு, ஸோ அதனால அதை பத்தி பேசணும். அடுத்தடுத்த வாரம் அந்த ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் அதெல்லாம் வந்துடும் சொல்லுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த வாரம் நீங்க இணைப்பிலே இருங்க. அடுத்த வாரம் சரியா 7 மணிக்கு இது பண்ணீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு இதுக்கு வருவாங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளை வந்து ரொம்ப நல்லாவே கேட்கலாம். ஹலோ சார், ஓகே, தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். சிங்கப்பூர். ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், கேக்குது சார். கேட்டார்ல ஆட்டோமொபைல், தேர் ஆர் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆட்டோமொபைல். ஏன்னா எல்லாமே எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் கார் ஏவி அப்படிங்களா? அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து இஸ் வெரி ஹை க்ரோத் இஸ் தேர். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஆட்டோமொபைல் வெஹிக்கிள், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்லாம் வர்றதுனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபுல்லி சேஞ்ச் ஓவர். அதனால வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு, நிறைய பேர் அதுல வேணும். திருச்சியில இருந்து கேட்டாங்க பரத். ஹலோ பரத், லைன்ல இருக்கீங்களா? வளர்ந்துகிட்டு இருக்கு அதனால ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வாண்டட் வந்து வெரி ஹை. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு ஏத்தாப்புல உங்களோட டிப்ளமோ, அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்டோ, இல்ல இன்டர்ன்ஷிப் எடுக்கிறீங்களோ, அதை வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி உள்ள கம்பெனியா பாருங்க. ஓகேங்களா? இன்பிட்வீன் நீங்களே உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட கூட ஒரு சின்ன இதுல வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஏவி எப்படி ப்ராஜெக்ட் போகுதோ அதுல ஒரு சிம்பிளா சார், இப்ப இவர் அதுக்கு அடுத்து வேலை பாக்குறது கம்பெனி இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதுக்கு விதம், அதுக்கு சம்பந்தமான படிப்பு ஏதாவது இப்பவே இவர் டிப்ளமோ படிக்கிறப்பவே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி படி இருந்தால் எந்த மாதிரி படிக்கணும்னு சொன்னீங்கன்னா அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இல்ல இல்ல, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஆட்டோமொபைல் உள்ளவங்க தான் கேட் டிசைன் பாங்க, ஆட்டோ கேட் டிசைன். சார் இப்ப டிப்ளமோ செகண்ட் இயர்ல இருக்கு சார்.
போடுங்க. ஓகே சார். சோ நீங்க அதே பாருங்க, ஜெனரலா வந்து வச்சுக்கோங்களேன், இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க, அதாவது எம்பெடட் சிஸ்டம் வாங்க, இந்த டொமைன் எல்லாம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப வாண்டட். ஓகே சார். ஆமா, அது வந்து ரொம்ப நீங்க ஃபுல் டீடைலா போகணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க அந்த இது எது எது என்ன மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது எது எதெல்லாம் கஸ்டமைஸ் பண்றாங்க இல்லைன்னா அதை ஃபுல்லுமே எலக்ட்ரானிக்கலா மாத்துறாங்கிறப்ப வந்து எவ்ரிதிங் சேஞ்ச். ஏன்னா வந்து முதல்ல இருக்கிறது பெட்ரோல்ல ஒர்க் பண்ற காரோட இப்ப ஏவில பேட்டரியில வர்றப்ப வந்து ஃபுல்லா சேஞ்சஸ் இருக்கு. ஓகே சார். சோ நீங்க அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு வந்து உங்களோட இதை இன்க்ரீஸ் பண்ணிக்க, அதாவது உங்க குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தட்ஸ் இட் ஃபார் மை இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ பாஸ்கர் சார். பரத், டிப்ளமோ முடிச்சு முதலின் ஒரு டிகிரியும் பண்ணி பாருங்க. ஓகே சார், கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் சார். ஹலோ, அஸ்லம் சார், பாஸ்கர் சார். இப்போ அது ஐடி ஃபீல்ட் பத்தி சொன்னீங்கல்ல, இப்ப எது எதெல்லாம் பண்ண மாட்டாங்கங்கறது சொல்றேன். இதுல வந்து அப்ளை பண்ற ஒரு ஜாப் இருக்கு, கவரிங் தி டாப் ஒரு முறை. ஹலோ பாஸ்கர் சார், வாய்ஸ் கிளியரா கேட்கல. ஹலோ, வாய்ஸ் வந்து குள்ள இருக்கு சார். ஹலோ, மைக் கொஞ்சம் கொஞ்சம் ஹலோ சார், ஹலோ பாஸ்கர் சார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பேசுங்க. அடுத்தது நாங்க தொடர்பு கொள்றோம். ஓகே, அடுத்து யாராச்சும் பேச விரும்புறீங்களா? சார், திருமுருகன் பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது சார். திருமுருகன் சார் கேக்குதுங்களா சார்? மணிகண்டன் சார். கேக்குதுங்க மணிகண்டன் சார். நீங்க நல்ல கைட் பண்ணீங்க சார். நாங்க ஒரு பிளைண்டா இருந்தோம், நீங்க professorsworld.com போய் கிளியர் கட்டா நீங்க இப்ப கிளாஸ் எடுத்தீங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் சார். தேங்க்ஸ் சார், உங்களுக்கு நான் ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஹலோ கேக்குது சார். ஹலோ கேக்குது சார், நீங்க சொல்லுங்க சார். திருமுருகன் சார் நீங்க பேசுங்க சார். இந்த ஹெட்டிங்ஸ் மாதிரி கார்குளம் சிகரத்தை நோக்கி இதுல நீங்க இந்த மாதிரி கைட் பண்றப்ப கண்டிப்பா சிகரத்தை நோக்கி போயிடும் சார். 100% கண்டிப்பா போயிடும் சார் கார்குளம். தேங்க்யூ சார். மணிகண்டன் சார், உங்க கான்டாக்ட் கொஞ்சம் எனக்கு வேணும். ரெண்டாவது, என் டாக்டர் ஒரு டவுட் கேக்குறா, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்களேன். சொல்லுங்க. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சார், நீங்க ஃபைனான்ஸ்ல வந்து ரோபோடிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பத்தி சொன்னீங்க சார். ஆமா ஆமா. ஹலோ கேக்குது சொல்லு. ஹலோ, நீங்க பேசிட்டே இருங்க. கேக்குதுமா? நீங்க ரோபோடிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பத்தி சொன்னீங்க சார். அதுல நான் வந்து ஒரு ஆன்லைன் சர்டிபிகேஷன், அதுல ஒரு ஆன்லைன் சர்டிபிகேஷன் பிளஸ் ஒரு 3 டேஸ் வொர்க் ஷாப் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். ஹலோ திருமுருகன் சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுமா, பாதி தான் கேட்டுச்சு. அது நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து
ஆர்பிஏல வந்து ஒரு ஆன்லைன் சர்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க. 3 டேஸ் வந்து வொர்க் ஷாப் பண்ணிருக்காங்க. இதுல வந்து எனக்கு இப்ப ஒரு பேசிக் ஐடியா, எனக்கு அந்த டெக்னாலஜி பத்தி ஒரு ஐடியா இருக்குங்க சார். கூகுள்ல சர்ச் பண்ணா அது எங்க கிடைக்கும் கேக்குறீங்க? டீடைல்ஸ் எங்க கிடைக்கும் கேக்குறீங்களா? நீங்க பேசுறப்ப கொஞ்சம் நிறுத்தி. கம்பெனிஸ்ல வந்து இப்ப கரெண்டா இருக்கு, அதுல நம்ம எப்படி? ஓகே, இதுக்கு டீடைல்ல சொல்றோம். சோ தி ஆர்பிஏ பாத்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன பண்ணுனா naukri.com ன்னு இருக்கு. அது முதல்ல நான் அதே மாதிரி வந்து டைம்ஸ் ஜாப்ஸ் ஒன்று. இப்ப இந்த naukri.com-ல timesjob.com monster.com இந்த மூணு வெப்சைட்லயும் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி முதல்ல வந்து இங்க போயிட்டு சைன்இன் பண்ணீங்கன்னா வந்து லாகின் கிரியேட் ஆகும். இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்டிங் ஜாப்ஸ் இங்க போயிட்டு ஆர்பிஎன் டைப் பண்ணீங்கன்னா இதுல வந்து ரெண்டு டெக்னாலஜி, ஒன்னு வந்து யூஐ பாத்துன்னு சொல்லுவாங்க, இந்த இது வந்துட்டு டெஸ்டிங் ஃபீல்ட்ல ஒரு ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு அது வந்துட்டு ஃப்ளோ மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அதுதான் இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஏதாச்சும் எரர் இருக்கான்னு. இதில் வந்து ஆட்டோமேஷன் டெவலப்பர்னு ஆட்டோமேஷன் எனிவேர்னு ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்பிஏக்குன்னு சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். இப்ப இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தான் வந்துட்டு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு அப்ளை பண்ணுவாங்க. மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எப்படி பண்ணா, முதல்ல வந்து டெஸ்ட் ஆட்டோமேஷனுக்கு ஜாப்ஸ் சர்ச் பண்ணு. போயிட்டு டெஸ்ட் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு போடணும். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரெஷர் உண்டான பார்த்தீங்கன்னா 0 to 1 இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணு. ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள வந்து உங்களுக்கு டெஸ்டிங் உண்டான சாஃப்ட்வேர் டெஸ்டிங் உண்டான இது கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் இருக்கு. அந்த ஆட்டோமேஷன்ல ஒரு சில கம்பெனி ஒரு சில பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஆர்பிஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இமீடியட்டா ஜாயின் பண்ண உடனே கொடுத்துட மாட்டாங்க, அது ட்ரைனிங் கொடுப்பாங்க, இன்டர்னல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனில வந்து டெஸ்ட் செலினியம்னு ஒரு டூல் இருக்கு, அதை டெஸ்ட் அதை வந்து கத்துக்க சொல்லுவாங்க. இது கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது இந்த ஆர்பிஎன் டூல் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த கம்பெனில கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான ஜாப்ஸ் இங்க இப்படி பார்க்கணும். ஆர்பிஎன் இங்க சர்ச் பண்ணிட்டு சென்னை லொக்கேஷன் போட்டுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வந்து எவ்வளோ 1 இயரோ 2 இயர்ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை ஃப்ரெஷராக இருந்தால் 0. அசஞ்சர் கம்பெனியில் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணி அப்ளை. அதே மாதிரி டைம் ஜாப்ஸில் போயிட்டு டெஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்
மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியர் போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் வந்து சீரோ வந்து அந்த கம்பெனியில் போயிட்டு கேட்டிங்கன்னா தெரியும், நீங்கள் ஆர்பிஐஸ் பண்ணுறீங்களா, அந்த நான் என்னோட இது ஃபீல்டு வந்து அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னு பார்க்குறேன், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஆட்டோமேஷன் ஜாப்ஸ் இருந்தாலும் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்டர் டெஸ்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி இங்கே அப்ளை பண்ணலாம். இதே வெப்சைட்ல வந்து நீங்கள் வந்து மித்த ஃபீல்டில் இருக்கவங்க லைக் ஆட்டோமேஷன் ஆட்டோமொபைலில் இருக்கவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க அவங்க கூட இதில் வந்து சர்ச் பண்ணலாம். அது எப்படி சர்ச் பண்ணணும்னா Naukri.com போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு இருக்கும், அது வந்து ஐடி ஃபீல்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்னு இருக்கும், இது வந்து சர்வீஸ் செக்டருக்கு நினைது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அண்ட் ஆட்டோ எக்யூப்மெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெனால்ட், நிசான், ராயல் என்ஃபீல்ட், மோட்டார் சைக்கிள், அந்த மாதிரி ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிட்டு இதில் ஆட்டோமொபைல்ஸ்க்கு உண்டான என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குன்றத பார்க்க முடியும். உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸ் கரியர்னு இருக்கும், கரியரில் போயிட்டு கரியர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் இருக்கீங்க, பெட்ரோலியம் கெமிக்கல் இருக்கீங்க, டெக்ஸ்டைல் ஃபீல்ட் இருக்கீங்க, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, எந்த மாதிரி ஃபீல்டு வேணாலும் இங்க வந்து இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஜாப் அப்ளை பண்ணலாம். சர்வீஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன செக்டர்ஸ் இருக்கோ சர்வீஸ் ரிலேட்டட், அதுக்கு இன்சூரன்ஸு, பேங்கிங்கு, கார்பரேட் ட்ரைனிங், ஹெச்ஆர் ரிலேட்டட், அது எல்லாமே வந்துட்டு இங்கே வரும். சர்வீஸ் ரிலேட்டடில் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வரும், மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடும் வந்துட்டு இங்கே நீங்கள் பண்ணலாம், இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணலாம். ஸோ லாஜிஸ்டிக்கு இங்கே எந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டோ அந்த ஃபீல்டுக்குள்ளான கம்பெனிஸ் டீட்டெயிலாம் இங்கே இருக்குது, அதை சூஸ் பண்ணி ஒரு ஒரு நாளும் அந்த கம்பெனி வெப்சைட்குள்ளே போயிட்டு என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணுங்களா. ஹலோ, பாலகிருஷ்ணன் சார் நெக்ஸ்ட் இது போங்க. சார் திருமுருகன் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ திருமுருகன் சார், திருமுருகன் சார், பரவாயில்லைங்க சார் லைன்ல தான் இருக்காங்க, ஏதோ சம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் நினைக்கிறேன் நானு. ஸோ ஹலோ, ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதனால அவங்க எப்போ வேணா பார்த்துக்கலாம். ஆமாம் சார், ஸோ இந்த இதுக்கு ஒவ்வொரு லிங்க்லையும் போய் சார் வந்து எப்படி மணிகண்டன் சார் வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து இதோடைய யூடியூப் லிங்க் வந்து நாங்கள் இதை முடிஞ்ச உடனே திரும்ப நம்ம என்னென்ன குரூப்ஸ்லாம் இதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோமோ எல்லாத்துக்கும் நம்ம சர்க்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் கூட நீங்கள் கோத்ரூ பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 100%. ஸோ இது முடிஞ்ச பிறகு அந்த லிங்க் நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் நாங்கள். ஓகே, ஸோ வேற டவுட்ஸ் யாரும் கேட்கறதுக்கு இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க சார். சத்யா சார், ஆக்சுவலி இப்போ யோனஸ் சார் இல்லைங்க, மிஸ்ஸஸ் மொபைல்லேருந்து பேசுகிறேன் சார். இப்போ இந்த பார்ட் டைம் ஜாப் சொல்லியிருந்தீங்க, ஆக்சுவலி நான் வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸாக இருக்கேன், இப்போ ஏதோ பார்ட் டைம் பண்ணலாமா ஒரு ஐடியா இருக்கு, ஏதாவது சொல்ல முடியுமா அதை பற்றி? இன்னும் ஒரு டைம் சொல்லுங்க. வந்துட்டு ஹலோ, ஹலோ, வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கிளியராக சொன்னீங்க சார். பார்ட் டைம் ஜாப்ஸ்ல எப்படி சார்? சார் என் பேர் சொக்குலிங்கம், ஞான சொக்குலிங்கம். ஓகேங்க, நான் ஆக்சுவலி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், எம்ஏபி சர்வீஸ். ஓகேங்க, அது மாதிரி. ஓகே, இப்போ அதுல பார்ட் டைம் மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு ஐடியா இருக்கு,
அது ஏதாவது ஐடியா ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்க கம்பெனிஸோட ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் டை அப் வச்சிருக்கீங்களா இல்ல வந்துட்டு ஒன்லி கம்பெனில மட்டும் வர்க் பண்றீங்களா நீங்க? இல்ல இப்ப நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். மோர் தென் 14 இயர்ஸ் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபீல்ட்ல, ஃபெசிலிட்டி மேனேஜரா இருக்கேன். ஓகே. இப்ப ஜஸ்ட் நம்ம என்டர்பிரனர்ஷிப் நல்லா கொஞ்சம் தனியா சுத்தி இருக்கோம், நல்லா ஓனா பண்ணலாம் ஒரு ஐடியா சின்னதா இருக்கு. ஒரு தனியா நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து தனியா நீங்க பண்ணணும் அப்படின்னா முதல்ல கம்பெனிஸோட கான்டாக்ட்ஸ், அவங்களோட எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸோட கான்டாக்ட்ஸ், யார் வந்து கீ பர்சன் ஃபார் அந்த வெண்டர் மேனேஜ்மெண்ட்டை நீங்க வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணும். அவங்கள யாரு கான்டாக்டோ அவங்கள மீட் பண்ணி அந்த வெண்டர் மேனேஜ்மெண்ட்ல உள்ளுக்குள்ளேயே நிறைய ஒரு இதெல்லாம் இருக்கு, ப்ராசஸ்லாம் இருக்கு. இந்த வெண்டர் செலெக்ஷன்ல நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அந்த ப்ராசஸ்லாம் நீங்க பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் லெவல் கான்டாக்ட்ஸ்ல நீங்க வந்து கேப்சர் பண்ணுங்க. லிஸ்ட் ஆஃப் கம்பெனி, லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல நீங்க எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த justdial.com போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு உங்க ஃபீல்டுக்கு நீங்க எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து நீங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சில கம்பெனிஸோட டீடைல்ஸ் வந்து இப்போ வந்து நீங்க ஆட்டோமொபைல் செக்டர்ல நீங்க ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ஒரு கம்பெனி இருக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அதை தவிர பார்ட் டைமா நீங்க பண்ணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கம்பெனி நேம் வேணும், ரிஜிஸ்டர்ட் கம்பெனி நேமா இருக்கணும். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க நேம்ல அந்த கம்பெனி இருக்க முடியாது. அதனால உங்க வீட்டுல யாராச்சும் பேர்ல அந்த கம்பெனியை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒய்ஃப் பேர்லயோ மதர் பேர்லயோ ஃபாதர் பேர்லயோ அந்த கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கம்பெனி மூலமா வந்துட்டு நீங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு ப்ரொஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணும் அதை வந்து உங்க கம்பெனி ப்ரொஃபைல போட்டு இதை வந்து உங்க கம்பெனிஸ்க்கு உங்க ஒய்ஃப் நேம்லயோ இல்ல மதர் நேம்லயோ ஃபாதர் நேம்லயோ இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி உங்க கம்பெனில மார்க்கெட்டிங் மேனேஜர் மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க போஸ்டிங் பண்ணிட்டு அவங்க மூலமா இந்த டீடைல்ஸ்லாம் பார்ட் டைமா நீங்க பண்ற மாதிரி முதல்ல வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் 1 இயர் to 2 இயர் வந்து இதை வந்து இனிஷியேஷன் ஃபீல்டு தான், இனிஷியேஷன்ல தான் இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அதை வந்து கம்பெனிஸ்க்கு வந்து நீங்க கொடுக்கும்போது டைரக்ட் கான்டாக்ட் மூலமா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் to 2 இயர்ல வந்து கிடைக்கும். ஆஃப்டர் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வேற வேற கம்பெனிஸ்ல இருந்து இன்டைரக்ட் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் உங்க எக்ஸிஸ்டிங் கம்பெனில இருந்து நீங்க யார் யாரெல்லாம் வெண்டர்ஸ் கம்பெனி சூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தை மூலமா நீங்க வந்து கான்டாக்ட் மூலமா வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். நீங்க செப்பரேட்டா ஒரு கம்பெனி நேம் கிரியேட் பண்ணிட்டு பேர் வச்சு நீங்க ரன் பண்ணலாம். ஒரு சில கம்பெனி டீடைல்ஸ் நீங்க எடுத்துட்டு நீங்க பார்ட் டைம்ல நீங்க முதல்ல ட்ரை பண்ணுவீங்க. புரியுதுங்களா சார்? ஆ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். சொல்லுங்க சார். முத்துக்குமார் சார். நான் ஐ அம் ஃப்ரம் கூட இங்க இருந்து நீங்க பாத்துக்கலாம். உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆல் ஜாப்ஸ் இருக்கு, இந்த இடத்துல கம்பெனிஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. இந்த ஃபீல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் ஆல் கம்பெனிஸ்னு ஒன்று இருக்கும். ப்ரௌஸ் ஆல் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இந்த இந்தியா லெவல்ல தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த மெயினான எல்லா கம்பெனிஸுமே வந்து இங்க டீட்டெயில் இருக்கும். நீங்க ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் சரி நீங்க ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் இந்த கம்பெனியோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்துட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைச்சிடும். புரியுதுங்களா சார்? ஓகே சார், சரி பழகு சார். அடுத்த டாபிக் போகலாமா? சார் முத்துக்குமாரசாமி சார் ஒரு டவுட் இது கேட்டாங்க, லைன்ல இருக்கீங்களா சார்? ஆ லைன்ல இருக்கேன் சார். கேளுங்க சார் உங்க டவுட். கேளுங்க சார். வீட்ல இருந்து பார்ட் டைம், வீட்ல இருந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஏதாவது 6 to 9 அந்த மாதிரி வீட்ல சிஸ்டத்துல வந்து மாதிரி ஜாப் அது மாதிரி. ஓகே. இப்போ வந்து
நான் ரெண்டு விதமா சொல்றேன். இப்ப நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே வந்துட்டு நம்ம கம்யூனிட்டி ஹெல்ப் பண்றதுக்குனே வந்துட்டு ரெண்டு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஓபன் ஆகட்டும். இது உங்க வீட்ல தானே சொல்றீங்க? உங்க வீட்ல ஒரு ஓகே அது முதுகுமாரசாமி சார், நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா பிக் ஷாப் அப்படிங்கறதும் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதை பத்தி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ நீங்க எந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னு அந்த லிங்க் கிடைக்கும், இல்லைனாலும் நாங்க திரும்ப அதை ஷேர் பண்ணுவோம். வெப்சைட் சார் இருக்காங்க. அவங்க எல்லாம் வீட்ல இருந்து பார்ட்டை ஜுவல்லரிஸ் ரிலேட்டடான ஜுவல்லரிஸ் ரிலேட்டடான இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்துட்டு வீட்டுல இருந்துட்டு எப்படி வந்து ஒர்க் பண்ணிட்டு 6 to 9 அதுல எப்படி கிளிக் பண்றது புரியுதுங்க சார் நான் பேசுறது ஸ்பீக்கர்ல வருது. அதே நீங்க அந்த இதுல மியூட் ஆப்ஷன் இருக்கும், இருங்க நானே மியூட் பண்றேன். ஓகே இப்போ நீங்க பேசுங்க. இப்போ நீங்க பேசுங்க இல்ல இன்னும் ஓகே. இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா? பண்றேன். ஒரு சிலர் வந்து பேரண்ட்ஸ் அந்த அவங்க எல்லாம் பாத்துக்கிறதுனால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் ஏர்னிங் பண்றதுக்கு உண்டான இதுக்கு உண்டான வெப்சைட் தான், இதுக்கு உண்டான இதுதான் வந்து இந்த உமன்ஸ் அண்ட் ஜாப்ஸ்ன்ற ஒரு குரூப். இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. அவங்க வந்து அவங்கள வந்து எப்படி வந்து ஜாப் வந்து அந்த வீட்டுல இருந்தே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்லாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி, உதாரணத்துக்கு ஜுவல்லரி ரிலேட்டட்ல கார்மெண்ட்ஸ் ரிலேட்டட்ல அந்த மாதிரிலாம் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி டீச் பண்ணுறோம் எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிலாம் போகணும், எப்படிலாம் வந்து ஃபேஸ்புக்கில் சேல் பண்ணலாம், எப்படிலாம் வந்து வாட்ஸ்அப் மூலிமா வந்து உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். இப்போ இந்த சேல் பண்ணும் போது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதுக்கு ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, இதிலலாம் வந்து செல்லராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்லாம் போஸ்ட் பண்ணி வீட்டில் இருந்துட்டு இந்த அது வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இதனால உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி வெப்சைட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கம்யூனிட்டி வெப்சைட் வந்து நான் காமிக்கிறேன். கேவி ஷாப்ஸ் கேவி காண்டாக்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட். இது வந்து நம்ம ஜாப் சர்ச் பண்ணுற மெம்பர்ஸ் கூட இது வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேவி காண்டாக்ட்ஸில் இது வந்து கம்யூனிட்டி ஷாப்புன்னு நம்ம இது வச்சுருக்கோம். இந்த கம்யூனிட்டி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்கு, பிக் ஷாப் இந்தியா சொல்லியிருந்தேன்.
இந்த பிக் ஷாப் இந்தியா வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு உண்டான கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு இது ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இது ஓப்பன் ஆகட்டும். இது வந்து பிக் ஷாப் இந்தியா பேரு. இதுல போயிட்டு நீங்க செல்லர் லாகின்ல போயிட்டு நீங்க லாகின் கிரியேட் பண்ணி நீங்க வந்து உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இதுல போஸ்ட் பண்ணலாம். இங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இது அந்த குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா தெளிவா எப்படி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும்னு சொல்லி கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்க வீட்டுல இருந்துட்டு நீங்க வந்து மொபைல் போன் சேல் பண்ணலாம், லேப்டாப்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ், ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ், எது வேணா வந்துட்டு இங்க வந்து சேல் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு சிலர் வந்து டிஷர்ட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து உமன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஜுவல்லரிஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்டர் நீங்க எந்த செக்டர்ல இருக்கீங்களோ இதை வந்து நீங்க லோக்கல் ஷாப்லயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இல்லை லோக்கல் ஹோல்சேல் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளான ப்ராஃபிட்டை நீங்க வச்சுட்டு இது சேல் பண்ணலாம். அதே மாதிரி flipkart.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, ஃபிளிப்கார்ட்ல நீங்க சேல் பண்ணலாம். அதுலயும் செல்லர் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, amazon.com ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்ல போனீங்க அப்படின்னா கீழே வரணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மோர்ல போயிட்டு இங்க போயிட்டு உங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணி உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க இங்க வீட்டுல இருந்துட்டே வந்து ப்ரமோட் பண்ணலாம். அதாவது வீட்டுல இருந்துட்டே பிசினஸ் பண்ணலாம், அதுதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி அமேசான்லயும் வந்துட்டு நீங்க அந்த ப்ராடக்ட் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் நீங்க உங்களால சேல் பண்ண முடியுமோ அது எந்த கேட்டகரி இருந்தாலும் உங்க ப்ராடக்ட் பிளஸ் ப்ராஃபிட் வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் இதுல லிஸ்ட் பண்ணும் உங்க ப்ராடக்ட நீங்க அதில் ப்ரமோட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இது ரெண்டும் வெப்சைட்டும் வந்து நம்ம கம்யூனிட்டிக்காக வந்து கொடுத்துருக்கோம் ஃபெசிலிட்டி. இது வந்து கம்யூனிட்டி ஷாப்பு, வந்து கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் வந்து அக்ராஸ் இந்தியா அண்ட் வேர்ல்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட் பிக் ஷாப் இந்தியா. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் வந்து ப்ரைவேட் பார்ட்டியோட தேர்ட் பார்ட்டியோட வெப்சைட்ஸ். ஓகே பாலகிருஷ்ணன், இது பண்ணலாங்க. ஓகே சார். எஸ் சார். மிஸ்டர் முத்து சார் லைன்ல இருக்கீங்களா? ஆ லைன்ல இருக்க சார். தேங்க்யூ. அந்த இது மட்டும். ஆமா சார், இது வந்து யூடியூப்லயும் நமக்கு இப்ப இந்த ரெக்கார்டிங்கும் நம்ம சர்க்குலேட் பண்ணுவோம். இப்ப இந்த வெப்சைட் இந்த ரெண்டு தான் பாத்துக்கிட்டு நீங்க உள்ள கோத்ரூ பண்ணலாம். டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க அதிகமா இந்த விமன் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்ல கண்டிப்பா நீங்களோ இல்ல உங்க ஒய்ஃபோ கண்டிப்பா மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்குறோம் நாங்க. இல்லைனாலும் நீங்க அதுல சரிங்களா? சரி, இப்ப சொல்ல அப்படின்னா டாக்டர் மணிகண்டன் வந்து ஆக்சுவலி ஜப்பான்ல இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேல இப்ப நம்ம இதுக்காக கனெக்ட் பண்ணதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு தூரமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கார்குலம்ல நிறைய பேரு நிறைய கட்டத்துக்கு நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக சாரு அப்புறம் இன்னும் நிறைய பேரு உலகத்துல வேற வேற இடத்துல வேற வேற டைம்ல இருக்கிறவங்க கூட இதுக்கு வந்து நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கார்குலம் 1 to 10 குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்னலாம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பண்றோம் அப்படிங்கிறத அதுலயும் நம்ம அப்பப்போ அப்டேட் பண்றோம். சில நேரங்களில் சில இதனால நீங்க எல்லாத்தையும் பார்க்கல அப்படின்னாலுமே சில இது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. புதுசா இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத கண்டிப்பா கார்குலம் 1 to 10 வந்து கண்டிப்பா நம்ம அதை போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க தயவு செஞ்சு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து உங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வேற யாருக்கும் இதை பத்தி சந்தேகம் எதுவும் இருக்குதுன்னா நீங்க கேட்கலாங்க சார். ஹலோ, வந்து இந்த கருத்து சொல்ல விரும்புறாங்க சார், யாராச்சும் பேச விரும்புறாங்களான்னு கேளுங்க. ஹலோ,
அவங்க பாயிண்ட்ஸ் பத்தி பேசுறாங்கன்னு கேளுங்க. வேற கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் நீங்க இங்க இருந்துக்கலாம். ஹலோ ஹலோ, பகுதி நேரமா தொழில் ஆரம்பித்த பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க சார். ஹலோ, மிக முக்கியமா ஒன்னே ஒண்ணு கவனிக்கணும். இப்ப இந்த பகுதி எப்படி பண்ணாலும் சரி, மெயின் ஒர்க் செய்யறவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு வந்து தெரியாம போயிடாது. வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த சைட்ல கொஞ்ச நாளாக இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அதிகமா இருக்கும், இதுல அதிகமா வரும். ஏன்னா இதனுடைய நமக்கு நேச்சர் நமக்கு நல்லா தெரிஞ்சிடாண்டு. அண்ட் ஐடியலி என்ன பண்ணோம், இந்த வேலையை விட்டுட்டு அதுல ஃபுல் டைமா இறங்குற மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல நம்மளுடைய ஸ்பௌஸ்க்கு யாருக்காச்சும் அந்த பிசினஸ் ஓனர்ஷிப்பா கொடுத்துட்டு இவங்க வந்து ஃபுல்லா என எல்லா விதமான மாரல் சப்போர்ட்டையும் பண்ணலாம். அண்ட் ரெண்டுத்துக்குமே முதல்ல சொன்ன அடுத்து அதுல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா நீங்க அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு உள்ள பேஷன் வந்து உங்களுக்கு அது அதிகப்படுத்தினது. ஸோ அதிகப்படுத்தினா எப்போ வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஜாபை விடலாம், எப்போ வந்து அந்த டைம்ல வந்து நம்ம ஃபுல் டைமா இறங்கலாம். இது வேலை பார்த்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அதுல இருந்து கடின உழைப்பு உழைக்க அட்டகாசமா நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல பொசிஷனுக்கு போகலாம், மிகப்பெரிய பதவி வரைக்கும். பட் இந்த சுயதொழில் பயன்றது அப்படிங்கிறது இல்லை, இதை விட இதுல பல மடங்கு ரிஸ்க் அதிகம் இல்லை உட்காந்து. இதுல அதுக்குள்ள பெனிஃபிட் கிடைக்கும் அவ்வளவுதான். ரெண்டுத்திலுமே ஆனா பேசிக் ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லாத்துலயும் இருக்கும். இதுல இருந்து கூடுதல் ரிஸ்க் கூடுதல் இன்பம். அதுக்காக வந்து வேலை மட்டும் பாருங்கன்னு சொல்லல நான். வேலை பாக்குறவங்க கட்டாயம் வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, கடைசி வரைக்கும் அட்டகாசமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு கண்டென்ட் லைஃப் இருக்கும். அது அதுல வந்து போறோம்னு நினைக்கணும். அதுல அந்த அந்த எந்த வேலை வாங்கினாலும் சரி, இது வந்து போறோம்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களால பாட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுல வந்து ஃபுல் டைமா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பார்ட் டைம் எடுத்து பண்ணலாம். அண்ட் இர்ரெலவெண்டா நமக்கு பிடிக்காத அட் தி சேம் டைம் பேஷனேட்டான ஒரு விஷயத்த எடுத்து பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். இல்லாத கொஞ்ச நேரத்து முன்னாடி சார் சொன்னாருக்கு அவங்க ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி எடுத்து பண்ணாங்க அப்படின்னா. ஸோ அவங்க ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி எடுத்து அவங்க பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு மெயின் ஜாபை கட்டாயம் விட்டுருந்தவங்க. பட் இதுல அதுக்குள்ள இன்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இல்லை, ஏதாவது எனக்கு ஒரு இன்கம் வரணும், ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட் மை எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிசினஸ் தங்களுடைய ஒய்ஃபுட்டே ஹஸ்பண்டே கொடுத்துருங்க அந்த வேலையை. அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டோம், அந்த வேலை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்க செய்யட்டும். எப்படி செய்யணுங்கிறத நம்ம உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதான் வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது அதனுடைய ரொம்ப முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கோம். புரியுது. சிகரத்தை நோக்கி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜாப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப்ல நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதும் சரி, அதுல எந்தெந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வந்து அதை கடந்து அதை தைரியமா ஃபேஸ் பண்ணி நமக்கு அது வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சுய தொழிலை நம்ம செய்யறோம் அப்படின்னாலும் சரி எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து பகுதி ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான். இனி அடுத்த கட்டத்துல பகுதி இதுலயும் நம்ம எது இதெல்லாம் வந்து பண்ணுங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி வேற பகுதிகள், அதாவது இப்ப ஐடி ஜாப்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி வேற வேற டொமைன்ல நம்ம ஸ்டார்ட் அப் பேசின மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், இதுக்கும் நம்மகிட்ட வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய புதுசா ஜாப் ட்ரை பண்ணவங்களுக்கு எந்த மாதிரி இருந்தா அதுல சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஜாயின் பண்ணி பெரிய அளவுல நம்ம வந்து வர முடியும் அப்படிங்கறத நம்ம கூட பகிர்ந்துக்க தயாரா இருக்காங்க. அதனால கண்டிப்பா இணைந்திருங்க. திரும்ப அடுத்த வரும் ஞாயிற்றுக்கிழமை 7 to 8 வரைக்கும் பகுதி இரண்டா நம்ம அதை வந்து பார்க்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் நம்ம வந்து கவர் பண்றோம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து எப்பவும் போல இப்ப சர்க்குலேட் பண்ற மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம வந்து சர்க்குலேட் பண்ணுவோம். இணைந்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. Thank you very much, sir. Thank you all. Thank you all.